ரொம்ப சந்தோஷம். காலை நேரத்தில் வார்த்தை கேட்க நீங்கள் ஆவலாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும். என்னென்னா, இந்த நோட்டு பேனெல்லாம் திறந்து வச்சுருக்கீங்கள, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. சும்மா க்ளோஸ் பண்ணுங்கள், இன்றைக்கி வேறு வழி இல்லை, க்ளோஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் மூடிடுங்க, நோட்டெலாம் வேணாம், பேனாவெல்லாம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுருங்க. பேக் இருந்துச்சுன்னா பேக்குள்ளே வச்சுருங்க, பக்கத்தில் சேரில் வச்சுருங்க. சரியா, நல்லா சாஞ்சு நல்லா உட்காருங்க. தூக்கம் வந்தால் கூட தூங்கலாம், தப்பு கிடையாது. சரி, நல்லா சாஞ்சு சும்மா ரிலாக்ஸாக உட்காருங்க, நல்லா ரிலாக்ஸாக கை கட்டிக்கிறங்க, எப்படி வேணால் உட்காருங்க. அப்பா வீடு தானே, ஒன்று அந்த அப்பா வீடு, இன்னொன்று இந்த அப்பா வீடு இல்லை. நல்லா உட்காருங்க, உட்காந்துங்களா. சார், நீங்கள் உங்களுக்கு செய்தியே கிடையாது, அதனால தான் முடிச்சோன்னே. என் மனைவி காலையில் எப்போ கேட்பாங்க, நைட்டு கேட்பாங்க, நைட்டு கேட்கல, காலையில் என்னப்பா செய்தின்னு கேட்டாங்க. செய்தியே இல்லை இன்றைக்கின்னு. இப்போ விளையாடாமல் சொல்லுங்கப்பா, நான் எப்படிப்பா வாசிக்கிறது, எதை நிஜமாகவே இன்றைக்கி செய்தி இல்லை. சரியா, நான் இன்றைக்கி செய்தி கொடுக்க வரல. என் லைஃபுடைய அனுபவத்தை அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு ட்ராமா மாதிரி ஒரு பிக்சர் காட்ட விரும்புகிறேன். சரியா, எப்போ அதாவது எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த தேவன் விரும்புகிற பிரசங்கி தன்னை பற்றியோ வேதத்தில் இல்லாத வேற எந்த மனுஷனை பற்றியோ ஆல்டரில் நின்று பேசக்கூடாது. நல்ல பிரசங்கி தன்னை பற்றியோ, தன்னுடைய அப்பா, ஸ்தாபன தலைவர், வேற பரிசுத்தவான், அவர், இவர், சுந்தர் சிங்க, அங்கே இங்கே, அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. பேசணும்னா எதுலன்னு மட்டும்தான் பேசணுமா, அதுதான் நல்ல பிரசங்கிக்கு ஒரு இலக்கணம். எங்களுக்கு ரபிகள் டீச் பண்ணும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு என்னையை பற்றினா என்னுடைய ஃபிசிக்கல் மேன் இல்லை, ஜூப்ளின் எப்படி படித்தார் அப்படி இல்லை, ஜூப்ளினுடைய இந்த உள்ளான மனு, ஏன்னா வேறு யாரையும் வச்சு நான் பேச முடியாது பாருங்கள், கட் ஆயிடுவாங்க. ஒரு மனுஷன் ஒரு ஊழியன் அப்படின்னு சொன்னேன்னா கட் ஆயிடுவாங்க. அப்போ நான் என்னை வச்சு தானே பேச முடியும், அதுக்கு எனக்கு உரிமை உண்டு இல்லையா. அது யாரும் கட் ஆனாலும் அதை பற்றி நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, நான் என்ன தான் பேசுகிறேன். சரியா, அதனால் இந்த படத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஒரு வரி போடுவாங்க தெரியுமா, நான் ரொம்ப நாள் ஆச்சா ரசிகபுரத்துக்கு முன்னாடி பார்த்தது, எனக்கு சரியாக நினைவில்லை. இப்படத்தில் வருகிற காட்சிகள் யாரையும் குறிப்பிடுவது, அந்த ஸ்லைடை போட்டுக்குங்க முதல்ல. இப்போ நான் சொல்ல போகிற எதுவும் யாரையும் குறிப்பிடுவது அல்ல. சரியா, இது என்னைய வச்சு நான் பேசுகிறேன். நீங்கள் நோட்ஸ்லாம் எடுக்க வேணாம், வசனமே சொல்ல மாட்டேன். ஆவியானவர் சொன்னால் ஒன்றோ ரெண்டோ சொல்லுவேன், அதை மட்டும் வெப்சி என்ன செய்வாங்க வாசிப்பாங்க, சொன்னால் வாசிப்பாங்க. நீங்கள் கேட்டால் போதும், குறிப்பெல்லாம் எடுக்க வேணாம், இன்றைக்கி குறிப்பெல்லாம் கிடையாது. சரியா, இப்போ நிறைய பாயிண்ட்லாம் எழுதிட்டோம்ல, சரியா, அதனால் குறிப்பெல்லாம் கிடையாது. சரி, நீங்கள் உட்காந்து கவனித்தா மட்டும் போதும், கொஞ்சம் கேட்டால் மட்டும் போதும். சரியா, சரி, இப்போ நல்லா கவனிங்க. நான் யார் அப்படின்னு கேட்டால், இந்த மண்ணிலிருந்து தானே எடுக்கப்பட்டேன், மனுஷன் தானே நான். என்னுடைய ஆதி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, பாவம்னா பாவம், அவ்வளோ பாவம், நான் எதை பார்த்தாலும் பாவமாக இருக்கும், நான் எதை பார்த்தாலும் பாவம், எல்லாத்துலேயும் இச்சை இருக்கும், எல்லாத்துலேயும் சுயநலம் இருக்கும், அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது, எதுவுமே என் கையில் என் கண்ட்ரோலில் இல்லை. எதையாவது ஒரு பொருளை பார்த்தா அதுக்குள்ளே நான் போயிடுவேன். ஒரு தங்கத்தை பார்த்தா அதை வாங்கணும்னு ஆசை வந்துடுது, ஒரு 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 ஸ்திரீயை பார்த்தா இச்சை வந்துடுது, ஒரு ஏதாவது ஒரு காரை பார்த்தா வாங்கணும்னு ஆசை வருது. என்ன நாளும் சரி அதுதான் என்ன ஆளுது. நான் இல்லை இல்லை இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ அதை மறுதளிக்கிறதுக்கோ அப்படிப்பட்ட அதிகாரம் கூட இருக்குது, ஆனால் என்னால் செயல்படுத்தவே முடியல. நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அடிமைத்தன வாழ்க்கை தான் என்னட்ட இருந்துச்சு. சரியா, இருந்துச்சு. நான் இல்லை, கொல்ல பேர் அந்த அடிமைத்தன, அதாவது ஆதி காலங்கள்லாம் அடிமை சந்தைன்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அடிமை சந்தை. அடிமைகளையெல்லாம் பெரிய ஒரு கிரவுண்டில் வச்சு ஒரு ஒரு முதலாளி நிற்பான், ஒவ்வொருத்தராக சொல்லுவான். அந்த அடிமை கையில் விலங்கு இருக்கும், கழுத்தில் விலங்கு இருக்கும், காலில் விலங்கு இருக்கும், இடுப்பில் மட்டும் ஒரு துண்டு கட்டியிருப்பான். ஏன்னா அடிமையினுடைய தேகம் எப்படின்னு தெரியணும்,
மற்றவங்களுக்கு. அப்போ தான் அவனை வலைக்கு வாங்குவாங்க. எவ்வளோ பலசாலின்னு தெரியணும். இடுப்பில் மட்டும் துண்டு கட்டிட்டு இப்படி நிற்பான், செருப்புலாம் இருக்காது, இந்த முடி வெட்டியிருக்க மாட்டாங்க, பரட்டத்தில் மாதிரி. அதே நிலைமை தான், டோட்டல் உண்மையை சொல்கிறேன், என்னுடைய நிலைமை. அடிமை சந்தையில் அடிமைகளோட அடிமையாக கைகளும் கால்களும் கட்டப்பட்டவனா எதுவும். இது எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, சொன்னால், நான் பாவம் செய்ய 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 என்னுடைய என் மேலே அந்த சங்கிலியை போடுறான் பாருங்கள். அவன் பேர் எதிராளியான். எபிரேயத்தில் சாத்தான்னு சொல்கிறாங்க அவனுக்கு பேர். ஒரு தமிழில் சொன்னால் எதிராளியான். அவன் தேவனுக்கு எதிராளியான். அவர் தானே என்னை படைச்சாரு. அதனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா, அவரை எதுக்க முடியாமல் என்னையை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு என் மேலே அந்த சங்கிலியை போட்டுக்கிட்டே இருக்கான். நானும் அந்த இச்சைகளுக்கு உட்பட்டு என் மேலே அந்த சங்கிலி விழுந்து நான் இப்போ அவனுக்கு டோட்டலி என்னை சரண்டர் பண்ணி நான் அவனுக்கு அடிமையாக ஆயிட்டேன். அடிமைனா சாதாரண அடிமையில் பிரதான அடிமை. இந்த சந்தையில் நாங்கள் இருந்த அந்த சந்தையில் ஒரு ஆள் ரெண்டு ஆளுலாம் இல்லை, லட்சக்கணக்கானவர், கோடிக்கணக்கான அடிமைகள். அடிமையான வித்தியாசமாக இருப்பான், நல்லா படிச்சிருப்பான் ஆனால் அடிமையாக இருக்கிறான், பயங்கரமான ப்ரில்லியன்ட் சயின்டிஸ்டாக இருப்பான், வேர்ல்டு லெவல் பாப்புலர் ஆனால் அடிமையாக இருக்கிறான். இன்னொருத்தனை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கான், ஆக்டர் மாதிரி இருக்கிறான் ஆனால் அடிமையாக இருக்கிறான். இன்னொரு ஸ்திரீ பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காங்க, பெரிய ஃபேமிலியில் பிறந்தவங்களா இருக்கு, ஆனால் அவங்களும் அங்கே சங்கிலியோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவன் வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது, அவன் அப்படியே தன்னை பிரதானமாக காட்டிக்கொள்வது போல் இருக்குது. எல்லாம் அவன் வேலையை பார்க்குறான், ஆனால் எதுக்குள்ளே தான் இருக்கிறோன்னா எல்லாரும் அடிமைத்தனத்துக்குள்ளே தான். எங்கள் எஜமா எங்களை படுத்தின பாடு இருக்குது பாருங்கள், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இதில் நான் இருக்கேன் பாருங்கள், என்னை பற்றி சொல்கிறேன். நான் வந்து இந்த மற்ற அடிமைகளை விடலை, ஏன்னா எனக்கு படிப்பு கிடையாது. எனக்கு வந்து படிப்பு கிடையாது உண்மையாகவே. நான் இங்கே உள்ள நான் இஸ்ரேல் தேசத்தினுடைய ரபாய் டீச்சிங் தான் படித்தனே ஒழிய, இந்த ஊரில் எனக்கு எந்த விதமான குவாலிஃபையும் கிடையாது. நான் டிகிரியவே முடிக்கலை, அதான் உண்மை. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போட்டேன், ஆனால் படிக்கலை, அதான் உண்மை. முடிக்க முடியல என்னால், அதான் உண்மை. ரபாய் டீச்சிங்கை படிக்க முடிஞ்சிச்சு, இதை என்னால் படிக்க முடியல. உலகத்தை பொறுத்த மட்டும் எனக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் கிடையாது, பெரிய குடும்ப பேக்ரவுண்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஃபினான்சியல் எதுவுமே இல்லை. ஆனால் அடிமைத்தன வாழ்வு. என்னால் எதுவுமே அவனை விட்டு செய்ய முடியல. ஏன்னா என்னால் யோசிச்சு பாருங்கள், ஒரு நான் எதற்கு கீழ்ப்படுகிறேனோ அதற்கு நான் என்னவாக இருக்கிறேன்னா அடிமையாக இருக்கிறேனா. அதனால் நான் அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் சொன்னதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய நான் என்ன ஆயிட்டேன்னா அவனுக்கு அடிமையாகவே ஆயிட்டேன். அழுக்கு வஸ்திரம், அதை வஸ்திரம்னா இடுப்பில் தான் இருக்குது, அதுவுமே துவைச்சி பல வருஷம் இருக்குது. அப்படியே அதை போட்டிருந்தாலே உடம்பெல்லாம் அரிக்குது, சொறிகிறேன், முடியெல்லாம் அப்படியே வெட்டப்படாத நிலைமை. இது குளிச்சு பல வருஷம் ஆச்சு, அவ்வளவு ஒரு அசுத்தத்தின் மேலே அசுத்தம். நிறைய பேர் அப்படிதான் இருக்கான் அவன், ஆனால் அதெல்லாம் காட்டிக்கிறாம ஓடிட்டு இருக்கான். அந்த அடிமை சந்தைக்குள்ள தான் ஒரு பெரிய உலகம் மாதிரி இருக்கிறோம், அவ்வளோ பெரிய அடிமை சந்தை அது. அதுக்குள்ள இருக்கிற ஒரே எஜமான் தான் எங்களுக்கு சாத்தான்னு ஒருத்தர் இருந்தான். அந்த நாளில் நான் சொன்ன அந்த நாள் சொல்கிறேன், அந்த அடிமை சந்தையில் இன்னைக்கு வரைக்கும் சாத்தான் தான் எஜமான், சாத்தான் தான் எஜமான். இப்போ அந்த அடிமை சந்தையில் அவன் ஒரு ஆள் தான் இருக்கிறான், அவனுக்கு ஏவலாட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளவு எங்களை துன்புறுத்தினாங்க. இப்போ இந்த வாட்ச் இருந்தால் எனக்கு ஓடாது, சரியா? 5:28 சொல்லிடு, என்னன்னாலும் அப்படியே முடிச்சிடுறேன். ஓகே, சரி. இப்போ நான் அடிமையாகவே இருந்தேன்னா என்னால் மன்னிக்கணும், 6:28, தேங்க்யூ. இப்போ என்னால் நான் அடிமையாக தானே இருந்தேன், அதனால் என்னால் எதுவுமே செய்ய முடியலை. எனக்குன்னு என்னை விடுதலை ஆக்குறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா? ஏன்னா நான் அடிமையாக விற்கப்பட்டு அவனுக்குன்னு உள்ளே போயிட்டதுனால, அடிமையாக விற்கப்பட்டதுனால யாராவது என்னை எல்லாம் எல்லாரையும் வாங்குறாங்க. அடிமை சந்தைக்கு ஒரு சிலர் வந்து நல்லா படித்த அடிமையை கூட்டிகிட்டு போகிறாங்க, அழகான ஒரு ஸ்திரீ அடிமையை கூட்டிகிட்டு போகிறாங்க, விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்க. என்னென்னமோ நடக்குது. ஆனால் ஏன்னா நான் அந்த அடிமை சந்தையிலே நான் கடைசியில் கிடக்கிறேன். அது வந்து கேட்பாரற்ற இடம், அது அந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. சாத்தா மட்டும் டெய்லி வந்து என்னை ஆட்டி ஆட்டின்னு அடிப்பான். உன்னால் எனக்கு பிரயோஜனமே இல்லை, நீ யூஸ்லெஸ், நீ பாவி 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 பாவின்னு என்னை காலையில் மத்தியானம் சாயந்தரம் ஆட்டி 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 ஆட்டின்னு எப்போ பார்த்தாலும் எனக்குள்ள நான் பாவிங்கிற உணர்வு தான் இருக்குது. சொல்லி 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 அடிக்கிறான், டெய்லி அடி. உன்னை ஓல யூஸே கிடையாது எனக்கு,
பார் மற்ற அடிமை எல்லாம் பார் எனக்காக சம்பாதிச்சு கொடுக்குறான், என் ராஜ்யத்தை எவ்வளவு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், உன்னால எனக்கு பிரயோஜனமே இல்லை. என்னைய விலைக்கு வாங்குறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களா? ஏங்கின நாட்கள் வருஷங்கள் பல. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு ரெண்டு பேர் பார்க்கறதுக்கு நல்ல உயரம், ஒரு 6 அடி இருப்பாங்க, 6 அடி உயரம் இருப்பாங்க, நல்ல உயரம் ரெண்டு பேரும், நல்ல ஆஜானு பாகுவான உடம்பு. ஒருத்தரை பார்த்தா, அதாவது ரெண்டு பேரும் அச்சு அசலாக ஒரே மாதிரி இருக்கிறாங்க, அச்சு அசலாக ஒரே மாதிரி இருக்காங்க ரெண்டு பேரும். ஆனால் ஒருத்தருடைய அந்த சிரசு மட்டும் முடி மட்டும் வெண்மையாக இருக்கு, அப்படியே வெள்ள வெள்ளேன்னு மின்னல் மாதிரி மின்னுது. அந்த முடியை பார்த்தா அவ்வளவு, அதை பார்க்கும்போதே தெரியுது அவர் முதிர்ந்த பிதா, அதாவது ஆதி காலம் முதல் இருக்கிறவர் அப்படிங்கிறது, நீண்ட ஆயுசுடையவர்ங்கிறது தெரியுது. ஏன்னா அவருடைய சிரசெல்லாம் எப்படி இருக்கிறது, வெண்மை. அவரை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி பக்கத்தில் ஒருத்தர், அவர் ரொம்ப யங்காக இருக்கிறார், அவருடைய சிரசு அப்படியே கருணீலம் கருமையாக இருக்கு, காகம் போல, கண்கள்லாம் பார்க்க புறா கண்கள் போல அவ்வளவு அழகா, தேகம் அப்படி பார்த்தீங்கன்னா வெண்கலம் போல அவ்வளவு. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, பார்க்கும்போதே தெரியுது இவர் அப்பா இவர் மகன்னு தெரியும். ரெண்டு பேரும் அந்த அடிமை சந்தைக்கு வந்தாங்க, இப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தாங்க, பார்த்துட்டே வந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் நான் நிறைய பேர் வருவாங்க அடிமையில் வாங்க, அவங்களெல்லாம் ஆவலாக பார்ப்பேன், என்னை வாங்கிட்டு போயிட மாட்டாங்களா, வாங்கிட்டு போயிட மாட்டாங்களான்னு ஆவலாக பார்ப்பேன். ஒருத்தருமே என் பக்கத்தில் வரவே மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு படித்தவங்க தானே தேவை, படித்த அடிமை தேவை, சம்பாதிக்கிற அடிமை தேவை, அழகான ஒரு ஸ்திரீ அங்கிற அடிமை தேவை, இதுகளை தான் தேடி போனாங்க. என்கிட்ட ஒரு ஆள் கூட வரல, ஆனால் எனக்கு ஏக்கம் இருக்கும், இவர் வந்து வாங்கிட மாட்டாரா, இவர் வந்து வாங்கிட மாட்டாரா, இவரால் எனக்கு விடுதலை கிடைச்சிடாதா, ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க பாருங்க, இத்தனை நாள் ஏமாந்தாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, எனக்குள்ள ஒரு விசுவாசம், இவங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது, இவங்க என்னைய வாங்கிட மாட்டாங்களா, இவங்களால எனக்கு ஒரு விடுவு வருங்கிற மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கை, அவ்வளவுதான். அவங்கள பார்த்தா நல்லவங்களா தெரியுது, உதவி செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, அடிமைகள் அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாங்க, அடிமை சந்தைக்குள்ள வேகமா நடக்கிறாங்க. அந்த நடையே ராஜ நட, அப்படி கம்பீரமா பார்த்துக்கிட்டே உள்ள வர்றாங்க. அவ்வளவு பேர் அடிமை இருக்கிறாங்க, ஆனா இவங்களால எனக்கு உதவி செய்ய முடியும், இவரால என்னை விலைக்கு வாங்க முடியும்னு நான் நினைச்சேன் பாருங்க. அது வரைக்கும் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்தவருடைய கண்கள் இந்த நம்பிக்கை வந்த மாத்திரத்துல என்னை நோக்கி பார்க்க ஆரம்பித்தது. அந்த ரெண்டு பேருடைய கண்களும் அவர்களுடைய ரெண்டு பேருடைய கண்களும் என்ன நோக்கி பார்க்க ஆரம்பித்தது, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, நேராக என்கிட்ட வந்தாங்க. இவங்க என்கிட்ட வர்றதை பார்த்து என் எஜமா சாத்தானும் குடுக்குன்னு ஓடி வந்து என் பக்கத்தில் நின்றுட்டான், பிடிச்சிட்டான், கழுத்து மேலே காலை வச்சுட்டு நிற்கிறான், கழுத்து மேலே எதை வச்சுட்டு நிற்கிறான், காலை வச்சுட்டு நிற்கிறான். இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க, என்னை பார்க்குறாங்க, என் நிலைமையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பிதா கேட்குறார், இவனை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன், இவனுடைய கிரயம் என்ன, இவனுடைய கிரயம் என்ன? அவன் சொல்றான், இவனுடைய கிரயம் இவனுடைய ரத்தம் தான், ஏன்னா இவன் சாகணும், என்னைய பொறுத்த மட்டும் இவன் சாகணும், நான் இவன்கிட்ட வந்ததே இவனை பிடிச்சதை கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் தான். நீங்க இவனை வாங்கணும்னா, இவன்ட உங்ககிட்ட கொடுக்கணும்னா, இவனை அறுத்து இவன் ரத்தத்தை கொடுங்க, ஏன்னா ரத்தத்துல தானே உயிர் இருக்கு, ரத்தத்தை கொடுத்தீங்கன்னா நான் இவனை விட்டுறேன், ரத்தத்தை கொடுங்க, ரத்தம் வேணும் எனக்கு, ரத்தத்தை கொடுங்க, இவனை விட்டுறேன், ரத்தத்துல தான் உயிர் இருக்கு, எனக்கு தேவை இவன் உயிர் தான், இவனை கொல்லணும். இப்ப பிதா என்ன செய்யறதுன்னு தெரியல, அவன் கேட்கறதுல லாஜிக் இருக்கு, எனக்கு அவன் நிர்ணயிக்கிற வேலை என்னுடைய உயிர், ரத்தம் வேணும், ரத்தம் வேணும். இப்போ பிதா அவர் என்ன செய்கிறார்னா, இப்படி திரும்பி குமாரன் அப்படி பார்க்குறார், என்னை ரொம்ப நேரம் அப்படி பார்த்தவர் திரும்பி குமாரன் அப்படி பார்த்தார். குமாரனும் அப்படி திரும்பி பிதாவை அப்படி பார்த்துட்டு அவங்க ஏதோ பார்வையிலே பரிமாறிக்கிறாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரியுது போல. இந்த குமாரன் என்ன பண்ணார், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாத்தானை பார்த்து, இங்கே பார், இவனை விட்டு இவனுக்கு பதிலாக ஏன் உயிரை எடுத்துக்க,
ஏன் உயிரை எடுத்துக்க, என்னையை கொன்று என் ரத்தத்தை உனக்கு தரேன். உனக்கு தேவை ரத்தம் தானே, உயிர் தானே, உயிர் ரத்தத்தில் தானே இருக்குது. இந்தா நான் என் ரத்தத்தை தர்றேன், என் உயிரை தர்றதுக்கு ரெடியாக இருக்கேன், என்னை எடுத்துக்க. அவன் ரொம்ப தெளிவாக நாள் சாத்தான். அவன் சொல்லிட்டான், இவன் அடிமை, நீ ராஜகுமாரன் மாதிரி இருக்கிற, உங்களை பார்த்தாலே தெரியுது நீ ராஜான்னு. உங்க அப்பா பக்கத்தில் நிற்கிறாரு, பெரிய ராஜாவா இருப்பார் போல, நீர் இளவரசர் மாதிரி ராஜாவா இருக்கு. இவன் அடிமை, எனக்கு தேவை அடிமைக்கு ஈடு அடிமைதான். மாட்டுக்கு கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, ஆட்டுக்கு ஆடு, மாட்டுக்கு மாடு, அடிமைக்கு அடிமை. எனக்கு இன்னொரு அடிமைதான் வேணும் போங்க. அதெல்லாம் நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க, உங்களை வச்சு நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, இவ்வளவு அடிமை இருக்காங்க, உங்களை வச்சு நான் அடிமை வைக்க முடியுமா? எனக்கு தேவை இன்னொரு அடிமை. இவனை மாதிரி இன்னொரு அடிமை எனக்கு வேணும். இவன் எப்படி இவ்வளவு பாவம் இருக்கு, இது எல்லாம் வச்சிருக்கிற இன்னொரு அடிமையை கொடுத்துட்டு வேணா கூட்டிட்டு போம். கூட்டிட்டுனா அடிமையை சும்மா கொடுக்கறது இல்லை, அடிமையின் ரத்தத்தை கொடுங்க, ரத்தத்தை கொடுத்து கூட்டிட்டு. ரெண்டு பேரும் பார்த்தாங்க, ஒருவரே ஒருவர் பார்த்தாங்க, ஒண்ணுமே சொல்லலை, திரும்பி போயிட்டாங்க. ரெண்டு பேரும் திரும்பி போயிட்டாங்க. அவ்வளவுதான் நினைச்சேன். ஆனா அந்த அவங்க திரும்பி போன பின்னாடி திரும்ப ஒருத்தர் அந்த அதே அடிமை சந்தைக்குள்ள ஒருத்தரா வர்றார். யா எப்படி இருக்குன்னா தோற்றம், அந்த அந்த அப்பா வந்தார்ல, பிதா வந்தார்ல, அவருடைய குமாரன் ஒருத்தர் வந்தார்ல, அவரு மாதிரியே இருக்காரு, அச்சலா அப்படியே இருக்காரு. அதே உயரம், அதே கருமையான கூந்தல், அதே புறா கண்கள், அதே தேகம் எல்லாம் இருக்கு. ஆனா வடிவம் மட்டும் அடிமையின் ரூபம் எடுத்து, இப்ப அடிமையின் ரூபம் எடுத்தே வர்றார். இப்ப அவரை பார்க்க ராஜகுமாரனா தெரியல, என்னன்னா அடிமையாவே வர்றார். லிட்ரலா அடிமையா, இடுப்புல வந்து துணி மட்டும்தான் இருக்கு. இடுப்புல வந்து நான் சொல்றது இதுக்காக சொல்றேன், எங்களுக்கு அங்க துணி கூட கிடையாது, நிர்வாணமா தான் எங்களை வச்சிருப்பாங்க. நிஜமாவே அவர் அடிமையின் ரூபம் எடுத்து நிர்வாணமாய்தான் உள்ள வருகிறார். உள்ள வருகிறார் எப்படி நிர்வாணம்னு, ஏன் நிர்வாணம்னு பின்னாடி சொல்றேன். அடிமையின் ரூபம் எடுத்து உள்ள வந்தார், நேரா என்கிட்ட வந்தார். இவர் வர்றதை பார்த்த உடனே சாத்தான் திருப்பி வந்து நின்றான். இப்ப என்ன சொல்றீங்க, நீ கேட்டது அடிமை தானே, உனக்கு யாருடைய ரத்தம் வேணும்? இந்த அடிமையை விடுதலையாக்கணும்னா இன்னொரு அடிமையினுடைய ரத்தம், உனக்கு உயிர் வேணும். உயிருக்காக எதை கேட்குற, அவனுடைய ரத்தம். ஏன்னா ரத்த தலைவர் தானே உயிர் இருக்கு. இப்போ நான் அடிமையாக வந்துட்டேன், என் உயிரை எடுத்துக்க, என் ரத்தத்தை எடுத்துட்டு இப்போ நீ இவனை விடுதலை பண்ண. அவன் சொல்கிறான், நீர் அடிமையாக வந்திருக்கிறீர், ஆனால் இவன் மேலே பாவம் இருக்கே, அவ்வளோதானே, இரு, இவன் மேலே இருக்கிற பாவத்தை எடுத்து என் மேலே வச்சுக்கிறேன்னு வச்சாரு பாருங்க, இவரை தரத்தர தரத்தரன்னு இழுத்துட்டு போய் இந்த அடிமையை மகனாக இறங்கி வந்தார் பாருங்க, அந்த குமாரனை எனக்காக என் பார்வையிலேயே சிலுவையில் கதற 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 அடித்து கொன்னான். அவருடைய ரத்தம் விழ 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 என்னுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ ஆரம்பித்தது. என்னுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ ஆரம்பித்தது. அவர் சிலுவையில் இருந்து சொல்றாரு, இப்ப நான் உன்னை விடுதலை பண்றேன், என்னை நீ நம்பிட்டில்ல, என்னை நம்பிட்டில்ல, நான் இங்க இருந்து கதறேன். எஜமா எஜமா, நீங்க என்னை விளக்கிறைய வாங்கிட்டீங்கல்ல, அப்ப இனிமே நீங்க தான் எனக்கு எஜமா, நீங்க என் எஜமா எஜமா எஜமான்னு கதறேன். அவர் சிலுவையில் எனக்காக செத்தாரா, அவர் ரத்தம் சாத்தான் கையில் கொடுக்கப்பட்டதா, என்னை விளக்கிறையமாய் வாங்கிவிட்டார். இப்ப வாங்கின உடனே நான் பார்க்கிறேன், அவரை எடுத்துக்கொண்டு போய் கல்லறையில் வச்சிட்டாங்க. நான் விடுதலை ஆயிட்டேன், விடுதலை ஆயிட்டேன். இப்ப என் எஜமா அவர் தானே என்னை வாங்கியிருக்காரு, ரத்தத்தை கொடுத்து. இப்ப நான் அவருக்கு அடிமை இல்லையா? இது வரைக்கும் சாத்தானுக்கு அடிமை, இப்ப நான் யாருக்கு அடிமை? அந்த வாங்கினார்ல, அந்த பிதாவும் அந்த குமாரனும் சேர்ந்து தானே பிளான் பண்ணி என்ன வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு நான் இப்ப அடிமை இல்லை. நான் இப்போ நினைக்கிறேன், இந்த அடிமை தான் என்னை கொடுமைப்படுத்தினான், ஆனால் எனக்காக ஜீவனையே கொடுத்த அந்த எஜமா, அந்த அடோனாய், அந்த ஆண்டவர் என்னை நல்லா பார்த்துக்குருவாரு, நல்ல சாப்பாடு கொடுப்பாருன்னு சொல்லி என் எஜமா வீட்டை தேடி போனேன். நான் கேட்குறேன், இந்த எஜமான் ஒருத்தர் வந்து என்னை வாங்கினார்ல, ஆமாம், அவர் அவர் வீடு எங்கெங்கே இருக்குது, அவர் வீடு எங்கெங்கே இருக்குது, நான் போகணுங்க, அங்கே போய் வேலை செய்யணுங்க, அவர் தாங்க என்னுடைய எஜமா, என்னை விலைக்கு வாங்கினாரு பாஸ்டர், என்னை விலைக்கு வாங்கினாரு சிஸ்டர், அவர் வீடு எங்கே இருக்குது, அட்ரஸ் என்ன? அவங்க சொன்னாங்க, அவர் வீடு ஏதோ ஆசரிப்பு கூடாரம்னு சொல்கிறாங்கங்க, ஏதோ ஆசரிப்பு கூடாரம் கூடாரம்னு சொல்கிறாங்கங்க.
என்ன அங்கே போய் பாருங்க, அவர் அவங்க அப்பா இருந்தாலும் இருக்கலாம், குமாரன் தானே செத்துட்டாரு கல்லறையில் வச்சுட்டாங்க, அவங்க அப்பா வருவேல அங்கே இருக்கலாம், அவங்க தானே உங்களை விலைக்கு வாங்கினாங்கன்றீங்க, இப்போ என்ன நீங்கள் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போங்க. நான் நேராக ஓடுனேன், அவரை எப்படியாவது அந்த தகப்பனுக்கு ஒரு தேங்க் பண்ணிட மாட்டேனா, அந்த பிதாவுக்கு ஒரு தேங்க் பண்ணிட மாட்டேனான்னு ஓடுனேன் அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்கு, அவரை பார்த்துட மாட்டேனா. ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போனால் ஒரு பெரிய கூட்டமே இங்கே நிற்கும், பார்த்தா அவங்களுக்கு யூதர்கள்னு பேரான், அவனை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கான், ஐஸ்வர்யவனாக இருக்கான், அவனை வச்சு தான் உலகமே இயங்குதான், ஏதோ ஆபிரகாமின் சந்ததி அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் விளங்கலை, ஏதோ அங்கே நிறையா பேர் நிற்கிறாங்க. ஐயா நான் வந்து இந்த மாதிரி இங்கே இந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் ஒரு தகப்பன் பிதா இருக்கிறாராமே, ஆமாம் அவரை நான் பார்க்கணுங்கய்யா, அவர் தான் என்னை விலக்கி வாங்கினார், இங்கவர் நாங்களே அவருடைய அடிமைகள் தான், அவருடைய ஜனங்கள் தான், நாங்களே அவரை பார்க்கறதுக்கு தான் நிற்கிறோம், பின்னாடி போய் நில்லு, க்யூவில் நில்லு, போ பின்னாடி போ. கடைசியில் போய் நிற்கிறேன், எனக்கு முன்னாடி 1000, 1,00,000 பேர், 500,000 பேர் நிற்கிறேன். நான் அப்படி இப்படின்னு எல்லாம் தள்ளி உள்ளே வந்து கடைசியில் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாசலுக்கு இப்படி வந்துட்டேன், வாசலுக்கு வந்துட்டேன். அந்த வீடு ஏதோ 3 பார்ட்டாக இருக்குமா, அவங்க வீடு வந்து முதல்ல ஒரு இருக்குமா, அப்புறம் முதல்ல ஏதோ பிரகாரமாக என்னமோ சொன்னாங்க, அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் ஏதோ இன்னொரு பரிசுத்த மகா என்ன ஏதோ ஒரு பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசு ஏதோ ஒன்று, அதில் 3 பார்ட்டாக இருக்குமா. நான் வாசலில் போய் நின்று, ஐயா நான் உள்ளே வரணும், நான் அவரை பார்க்கணும். அங்கே பார்த்தா ஒருத்தர் ஒரு 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 பலிபீடம் மாதிரி இருக்குது, முதல்ல நான் உள்ளே போனவுன்னா ஒரு பலிபீடம் மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட ஒருத்தர் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே அங்கி போட்டு குள்ளாலாம் போட்டு அப்படியே குண்டா அப்படி அப்படி ஜம்பீரமாக நிற்கிறார். நான் நேராக அவர்கிட்ட போய், ஐயா நான் இந்த உள்ளே பிதா இருக்கார்ல, நான் அவரை ஒரு தடவை பார்த்துருந்தேங்கய்யா, அவர் தான், நீ யார், அவர் தாங்க என்னை வாங்கினார், அவர் தான் என்னுடைய எஜமா அடோனா எங்கய்யா, ஆனால் அந்த இந்த வீட்டில் வேலை செய்யணுங்கய்யா, அடிமையாக நான் வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கேங்கய்யா. ஆய் நீ அடிமையாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல அவரை பார்க்க போகணும்னா நிறைய படியை தாண்டி போகணும், இது பேர் பலிபீடம், உன்னைய பலியாக ஒப்பு கொடு. ஐயா நான் எப்படிங்கய்யா பலியாக ஒப்பு கொடுக்கறது, என்ன என்ன ஏதோ இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரி போட்டிருக்கிற, கலட்டு முதல்ல எல்லாத்தையும் கலட்டும், போடு எல்லாம் கலட்டு, இதெல்லாம் தியாகம் பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணு, எடு எல்லாத்தையும். இது என்ன ஐயா, அந்த அவங்க அவங்க எஜமா மறிச்சார் இல்லைங்க, ஆமாம் அப்போ இல்லை அவருடைய முத்திர முதலம்னு ஒன்று கொடுத்தாருங்க, அதெல்லாம் கலட்டு முதல்ல, எல்லாம் கலட்டு, நாங்கள் எல்லாம் கலட்டு, எல்லாம் கலட்டு. இது என்ன முடி என்ன ஒட்டை விட்டு, ஒட்டமாக இருக்கணும் முடி, என்ன ஒன்றும் அழகாக இருக்கணும் உனக்கு, ஒட்டை விட்டு சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையும், உன்னை முதல்ல வெறு இல்லைங்கய்யா, அவர் சொன்னாரங்கய்யா உனக்காக நாம் பலியானேன்னு சொன்னாரங்க, இப்போ ஏங்க என்னை ஆய் பலியாக முதல்ல பலியா எல்லாத்த கலட்டு. அவர் ஒரு தடவை போனால் என்னைய வெள்ளை சட்டை போட சொல்கிறாரு, அடுத்த தடவை போனால் என்னை சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு சொல்லி என்னுடைய நகையை கலட்ட சொன்னார், அடுத்த தடவை போனேன் செருப்பை கலட்டின், செருப்பு என்ன உனக்கு செருப்பு, நான் கலட்டு முதல்ல வெறுங்கல்ல நட. நான் என்னை எவ்வளவெல்லாம், ஏன்னா எனக்கு ஆசை, எனக்கு வாஞ்ச அந்த அந்த உள்ளே இருக்கிற பிதாவை பார்த்துட மாட்டேனான்னு உள்ளே கம்பீரமாக ஜெய கம்பீரமாக இங்கே உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க, இவரை பார்த்துட மாட்டேனான்னு வாஞ்ச, நானும் அதை கலட்டுறேன், இதை கலட்டுறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், என்ன பண்ணாலும் இந்த பலிபீடம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. அவர் திரும்ப 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 ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதை என்னால் இந்த பலிபீடத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது, நான் எதையாவது கொடுத்து இந்த பலிபீடத்தை என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பல வருஷமாக போராடுறேன், பல வருஷமாக வாரம் வாரம் போய் நிற்கிறேன், வாரம் வாரம், ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஓய்வு நாளில் தான் வரணுமா சொல்லிட்டாங்க, மற்ற நாளெல்லாம் எல்லா நாளும் நினச்சனாலும் வர முடியாதான், ஓய்வு நாளில் தான் நீ வரணும் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க, இந்த வாரம் வந்தால் அடுத்த வாரம் தான் போக முடியுமா, நான் இந்த வாரம் வந்துட மாட்டேனா, இந்த வாரம் சரியாயிட மாட்டேன், வாரம் வாரம் போறேன், வாரம் வாரம் எதையாவது கலட்டு தொடாதே புசிக்காதே ருசி பாராதே, இதேதான் சொல்றாங்க, என்னால சாட்டிஸ்ஃபை பண்ண. எனக்கு ஒரு கட்டத்துக்கு முடிவே வந்துட்டேன், அவரை பார்க்கணும்னா இவரை ஏமாத்திட்டாவது உள்ள போயிடும், இப்ப என்னை சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி காட்டிக்கிறேன்,
நான் அப்படியே ஒடுக்கினேன், நான் அப்படியே உருக்கினேன். ஏனே அப்படி ஏன்னா உலகம் அப்படி தான் நினைக்குது. உலகம் வந்து வெளியே எப்படி ஒரு மனுஷன் இருக்கான்னு தானே என் மனசு அவருக்கு தெரியல. அவரை நான் காதலிக்கிறது நேசிக்கிறது இங்கே இருக்கிறவருக்கு புரியல. இப்போ இவர் என்னுடைய வெளி மனுஷனை பார்க்குறாரு, எந்த மனுஷனை பார்க்க மறுக்கிறாரு, உள்ளான இருதயத்தை பார்க்க. நான் வெள்ளைச்சட்டை போட்டுருக்கேன், கருப்பு சட்டையா கலர் சட்டையான்னு பார்க்குறாரு, ஆனால் என் மனசு எப்படின்னு பார்க்கறதுக்கு அவருக்கு தெரியல. என்னுடைய பலவீனங்களை பார்த்து அவரால் பரிதவிக்க கூட முடியல அந்த ஆசாரியரால். இப்போ இவர் பிரமாணத்தின் மேலே பிரமாணம் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, கொடுத்துட்டே இருக்காரு, என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியல. ஒரு கட்டத்தில் நானும் உலகத்தார் போல வேஷம் தெரிக்க தீர்மானித்தேன். இவர்கிட்ட வந்து போதெல்லாம் சொல்கிறேன், என்னை அப்படியே பரிசுத்தமானா காட்டிக்கிறேன், என்னட்ட எதுவுமே இல்லைங்கிற மாதிரி காட்டிக்கிறேன், எல்லாத்தையும் இழந்த மாதிரி காட்டிக்கிறேன். ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் அவர் நெச்சாரி நீ ஏதோ எல்லாம் செஞ்சுட்டதா சொல்கிற போ உள்ள அப்படின்னு உள்ள விட்டாருங்க. சரி உள்ள விட்டாருன்னு ரெண்டாவது இடத்துக்கு வந்தால் அங்கே பெருசாக ஒரு கழுவும் தொட்டியாம் வெண்கலத்தில் பெருசாக இருக்கு. அங்கே இவர் மாதிரியே இன்னொருத்தர் நிற்கிறேன். அங்கே வந்த இல்லைங்கய்யா நான் அங்கே உள்ளே இருக்கிறாருல்ல. ஆமாம் அவரை நான் பார்க்கணுங்கய்யா, அவரை பார்க்கறதுக்காக வந்தேன். முதல்ல எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியா? நான் பண்ணிட்டேங்க, எல்லாம் பண்ணிட்டேங்க, ஆனால் நிறைய பண்ணலை. உள்ளுக்குள்ளே ஆசை இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது, என்னால் முடியலை, என்னால் முடியலை ஐயா, நான் எல்லாம் பண்ணிட்டேங்கய்யா. பண்ணிட்டா முதல்ல கழுவு, இங்கே உள்ளே வரணும்னா முதல்ல கழுவணும், கழுவு. ஐயா இந்த சிலுவையில் எனக்காக மறிச்சார்ல, அவர் ஏதோ சொன்னாரேங்கய்யா என்னை ரத்தத்தினால் கழுவுனேன். அதெல்லாம் அப்போ, இப்போ நீ முதல்ல உன்னை கழுவு, முழங்கால் போடு, கழுவு, முதல்ல கழுவு, 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 கழுவு. எத்தனை காலம்தான் நான் கழுவுறது? அப்பையும் முடிவன்ட்டேன், இவரையும் ஏமாத்தாமல் இவர்கிட்டையும் ரெட்ட வேடம் போடாமல் உள்ளே போக முடியாது. நல்ல விளங்கிட்டு இப்பயும் அவர்கிட்ட போய் ஐயா உங்களை மாதிரி முடியுமாங்கய்யா, நீங்கள் அப்படியே பெரிய பரிசுத்தவான்ங்கய்யா, பரிசுத்தவான், 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 என்னுடைய பாஸ்டர் நீங்கள் தாங்கய்யா, நீங்கள் வந்து பரிசுத்தவான்ங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் எனக்கு அடுத்த சர்டிஃபிகேட். அப்படியா இவரை மாதிரி விசுவாசியாக இருக்கணும், நல்ல கழுவுன விசுவாசியாக இருக்கணும், ஓகேயா? ஆ சரி நீ இப்போ உள்ளப்போ உள்ளப்போ. இப்போ ஃபஸ்ட்டு அந்த பாட்டு இருக்கு பாருங்க வீட்டில், அதை தாண்டிட்டேன். ஆனால் உண்மையாக தாண்டலை, ரெட்டை வேடம் போட்டு தான் உள்ளே போகிறேன். இப்போ ரெண்டாவது பார்ட்டுக்குள்ளே போனால் ஏதோ முதல் மூணு இடம் இருக்கும் அங்கே. முதல்ல என்ன இருக்குன்னா இந்த பக்கம் ஏதோ குத்து விளக்கு இருந்துச்சு, இந்த பக்கம் குத்து விளக்கு. இந்த பக்கத்தில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு மேஜையில் அப்பமும் ஏதோ ரசமும் வச்சுருந்தேன். இங்கே உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, இந்த இடத்துல ஏதோ தூப பீடமாக என்னமோ சொல்கிறாங்க, தூப பீடமாக. நான் உள்ளே வந்த உடனே இந்த ஸ்க்ரீனை திறந்து உள்ளே வர்றேன். இப்போ தான் பலிபீடத்தையும் அந்த என்ன கழுவும் தொட்டியே அதையும் தாண்டி இப்படி உள்ளே வர்றேன். உள்ளே வந்த உடனே இந்த லெஃப்ட் சைடு, இந்த மணிக்கணும் ரைட் சைடில் தான் குத்து விளக்கு. இந்த ரைட் சைடில் குத்து விளக்கு இருந்துச்சு பாருங்கள், இந்த குத்து விளக்கு அந்த பக்கம் தான் மேஜையில் அப்பம் இருக்குது. இந்த ரைட் சைடில் குத்து விளக்கு இருந்துச்சு பாருங்கள், அவர் அங்கே ஒருத்தர் நிற்கிறார். அவர் ஐய் வாங்க பார்த்து சாக்ரிஃபைஸ் பண்ணியா? ஆ பண்ணிட்டேங்கய்யா, பண்ணிட்டேங்கய்யா. கழுவுனியா அவனையா? ஆ கழுவிட்டேங்க, கழுவிட்டேங்க. யோ என்னல்லு குத்து விளக்கிட்ட பார்த்தா குத்து விளக்கு எரியலை, இருட்டாக இருக்கு, இடமே இருட்டாக தான் இருக்கு. ஐயா இந்த குத்து விளக்கு எரியாதாங்கய்யா? ஆ நீ வந்து வெளிப்பாடு பரணும், வெளிப்பாடு பரணும், சரியா? பைபிள் வச்சிருக்கியா கையில்? இல்லைங்கய்யா வாங்கலையா. இந்தா வாங்கிக்க நானே தரேன், இந்த அப்படி இந்த பைபிள் அப்படி பைபிள் அப்படி பிடிச்சியா? ஆ ஐயா இந்த உள்ளே இருக்க இரு இரு சொல்கிறேன், அவர்கிட்ட தானே போனேன், அது தான் வழி சொல்கிறேன், பொடி பொடி தர அதே எடுத்துட்டியா? ஆமாம் பத்தாவது அதிகாரத்துக்கு வா, ஒன்பதாவது அதிகாரத்துக்கு வா பார்ப்போம், இருக்கா? ஆ அதில் நோமான்னு ஒருத்தர் இருக்கார் பாரு. ஆமாம் நோவாவை பற்றி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் உனக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லட்டா? சரி ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். என்னங்க நான் நோவாவில் ஆரம்பிச்சே திருப்பி ஆ சரி விடு விடு, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் சரியா? ஆதாமை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். ஆதாமை பற்றி நாலு பாயிண்ட் எழுது. ஆதாம் இப்படிப்பட்டவர், ஆதாம் இப்படிப்பட்டவர், ஆதாம் இப்படிப்பட்டவர், ஆதாம். ஐயா ஆதாம் இல்லைங்கய்யா, நான் அவரை தெரிஞ்சுக்கிறக்கா. இரு நீ அவரை அங்கே போகணும்னா நீ ஆதாம் தெரிஞ்சு, ஆதாம் பற்றி தெரிஞ்சு. ஆதாம் ஓகே போயிட்டு இந்த ஆதாம் எப்படி இருந்தாருன்னு நீ போய் வாழ்ந்துட்டு வா அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சேன். இவ்வளவு தூரம் வந்ததே பெரும்பாடு, இதிலிருந்து திரும்ப போயிட்டேன். அடுத்த வாரம் வர்றேன், நோவாவை குறித்து 5 பாயிண்ட் கொடுத்தார். இதை போய் ப்ராக்டிஸ் பண்ண, நோவா 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 5 பாயிண்ட் 5 பாயிண்ட் 5. நோவா அன்பானவர், நோவா பரிசுத்தமானவர், அதே போல் நானும் பரிசுத்தமாக இருக்கணும், நானும் பரிசுத்தமாக இருக்கணும், நானும் பரிசுத்தமாக இருக்கணும். நோவா 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 நோவா. ஐயோ முந்தின இது சொன்னாரே, இருங்க இருங்க ஐயா, போன வாரம் வந்தேன்ல. ஆமாம் அப்போ ஆதாமை பற்றி போன வாரம் நான் சொன்ன 4 பாயிண்ட்டே தெரியல, இந்த வாரம் நான் சொன்ன 5 பாயிண்ட்டை நீ ப்ராக்டிஸ் பண்ணியா இல்லையா?
இல்லைங்க அது மறந்து போச்சுங்க, அதையும் இதையும் சேர்த்து நீ ப்ராக்டிஸ் பண்ணு. இந்த வாரம் புதுசாக ஒன்று தரேன், ஆபரகாம குறித்து ஒரு 7 பாயிண்ட் தரேன், 7 பாயிண்ட் எழுதிக்க எழுதியா, ஆ போய் ப்ராக்டிஸ் பண்ணு, போ போ போ. இப்போ அதையும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அடுத்த வாரம் வந்தால் ஈசாக்கை குறித்து 8 பாயிண்ட்டு, அடுத்த வாரம் வந்தால் யாக்கோபு குறித்து 9 பாயிண்ட்டு, அடுத்த வாரம் வந்தால் யோசேப்பை குறித்து அவர் ரொம்ப பெரிய பரிசுத்தமான அவருக்கு 10 பாயிண்ட்டு. பாயிண்ட்டு பாயிண்ட்டாக தான் போகுது, 700-800 பாயிண்ட்டு போகுது, அங்கே 1 பாயிண்ட்டும் வரமாட்டேங்குது. இந்த விளக்கு ஐயா, இந்த விளக்கு எரியாதாங்கய்யா, ஏங்கய்யா என் வாழ்க்கை இன்னும் இருளா இருக்கு, ஏன் என்னால் இன்னும் பாவத்தை ஜெயிக்க முடியல, ஏன் இன்னும் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, எனக்காக அவர் மறிச்சேன்னுலாம் சொன்னாரே, பாவத்தை சுமந்தேன்னுலாம் சொன்னாரே, திரும்ப திரும்ப இன்னும் ஏங்கய்யா என்னட்ட பாவம் வருது, என்னால் ஏன் வாழ முடியல, உண்மையா நான் வாழ நினைக்கிறேங்கய்யா ஆனால் முடியல. ஏய் எடு முதல்ல அப்போஸ்தலர்களை போல நட. ஐயா நான் அவர் சொன்னாரங்கய்யா என் வழியில் நீ நடன்னு சொன்னாரங்கய்யா, அப்போஸ்தலர்களை பார்த்து நடக்க சொல்லிடுறீங்களா, அப்போஸ்தலரை அவரை பார்த்து தெரியுமா? சரிங்கய்யா நான் தெரிஞ்சுக்கிறேங்கய்யா, சாது சுந்தர் சிங் நீங்கள் சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. அடுத்த வாரம் வரும்போது இந்த பரிசுத்தவான் இப்படி இருந்தார் தெரியுமா? ஐயா இந்த பரிசுத்தவான்லாம் இருக்கட்டும் ஐயா, உள்ளே இரு, நீ முதல்ல நீ முதல்ல சாட்சிகளை எல்லாம் உற்று கவனி, இதெல்லாம் கவனி. ஒரு வாரம் சாது சுந்தர் சிங், ஒரு வாரம் பில்லி கிரகாமு, ஒரு வாரம் பென்னிகின்னு, ஒரு வாரம் இவருடைய ஸ்தாபன தலைவர், பல வாரம் இவரை பற்றியே பேசுகிறாரு. இவர் பிரசங்கத்தில் இவ அப்பாவை பற்றி பேசாமல் விடுறதே இல்லை. எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, அவங்க இப்படி, இவங்க இப்படி, எல்லாரும் இப்படின்னு சொன்னவர் இவர் எப்படின்னு எனக்கு சொல்லவே இல்லைங்கய்யா. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த விளக்கு எரியவே எரியாது. இவரை ஏமாத்தாம வேத பண்டிதர் மாதிரி என்னைய காமிக்காம அடுத்த இடத்துக்கு போக முடியாது. இங்கேயும் வேடத்தை தரிச்சுக்கிட்டேன். இதை படிச்சா ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. இதை அவர் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிங்கிறார். ஒரு அதிகாரத்திலேயே கையில் இருக்கிற பைபிள் தும்முன்னு விழுகுது தூக்கத்தில். நான் என்ன செய்ய, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், முடியலை, புரிய மாட்டேன், என்ன சொல்லுதுன்னே எனக்கு தெரியலங்கய்யா, இருட்டாக இருக்கு. இந்த இருட்டில் நான் எப்படி படிப்பேன்? வெளிச்சம் இருந்தால் தானே படிக்க முடியும், ஏன் என்னால் படிக்க முடியல? வெளிச்சம் இல்லை, போர் அடிக்குது எனக்கு. எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவரை ஏமாத்தாம காரியம். ஒரு நாள் வந்தா 4 பாயிண்ட், அடுத்த வாரம் வந்தா இன்னொருத்தரை பத்தி 5 பாயிண்ட், அடுத்த வாரம் வந்தா இன்னொருத்தரை பத்தி 7 பாயிண்ட். பிரமாணத்தின் மேல பிரமாணம் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறார். இந்த வாரம் ஒருத்தர் வர்றாரு, அதுலயும் அடுத்த ரேஞ்சுக்கெல்லாம் எப்படி போனாங்க தெரியுமா? ஒருத்தர் வந்து ஒரு சீட்டு கொடுத்தார், ஒரு பிரமாணம் எழுதி இருக்கிறது. அடுத்த வாரத்தில் இன்னொரு சீட்டு கொடுத்தார், இன்னொரு ப்ரொவிசல்லாத இருப்பாயாக ஒரு பிரமாணம். அடுத்து இதை போய் ப்ராக்டிஸ் பண்ணு, அனுப்பிச்சி விட்டாங்க, சரின்னு வெளியே வர்றேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த வாரம் போனால் களவு செய்யாத இருப்பாயாக ஒரு பிரமாணம் கொடுத்து, அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே பழைய பிரமாணம் மறந்து போகுது. நான் ஒரு நாள் கேட்டே விட்டேன், ஐயா எத்தனை தாங்கய்யா இருக்குது? அவர் சொன்னது எனக்கு நெஞ்சு அடைச்சிட்டு 613 பிரமாணம் இருக்கான், அதெல்லாம் நான் முடித்தாதான் நான் அடுத்ததுக்கு போக முடியுமா? ஐயா இதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணுறதே அவ்வளோ புத்தி இல்லைங்கய்யா. இருந்தால் நான் ஏன் இங்கே வர்றேன்? ஜெயிச்சிருக்க மாட்டேன் நான் வாழ்க்கையில், தோத்து தானங்க என் அடிமையானு. 613 நான் என்னைக்கையா செஞ்சு முடிச்சு எப்படியா போ? ஐய் செய்யணும், கேட்டா மட்டும் பார்த்தாது, செய்யணும், செய்யணும், செய், 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 டூ, டூ. ஒருத்தர் நின்று ஒருத்தர் ஒரு வாரம் டூ சொல்றாரு, ஒருத்தர் ஒரு நாரம் டு நாட் சொல்றாரு. செய், செய், செய்னு ஒரு வாரம் சொல்றாரு, செய்யாத, செய்யாத, செய்யாதன்னு ஒரு வாரம் சொல்றாரு. எதை செய்யறதுன்னு தெரியல. ஒன்னா ரெண்டாங்க, 613 இருக்குங்க. என்ன செய்வேன்? முடிவு பண்ணிட்டேன், இவரை ஏமாத்தாம விடுறதில்ல. இங்கேயும் வேடத்தை தரிச்சேன். இப்ப அனுப்புனாங்க எங்க, இந்த மேஜிக்கிட்ட இங்க ஒருத்தர் நின்னார், அப்பமும் ரசமும். என்ன சொன்னார்? ஏய் எங்கே வந்த? ஐயா இந்த உள்ளே இருக்கார் இல்லைங்கய்யா ஒருத்தர். ஆமாம், அவரை பார்க்க வந்தேங்க. அவரை அவ்வளோ சீக்கிரம்லாம் பார்த்துட முடியுமா? பரிசுத்த வாழ்வு இருக்கா, லைஃப் இருக்கா அவன்கிட்ட?
ஐயா அவர் சொன்னாரே நான் தான் உன்னை பரிசுத்தமாக்க முடியும்னு அவர் சொன்னாருங்கய்யா. அது பரிசுத்தமாகறதுக்காங்க நான் வந்திருக்கேன். அவர்கிட்ட போனா என்னைய பரிசுத்தமாக்கிடுவாருங்கய்யா. என்னை உள்ள மட்டும் விடுங்கய்யா, நான் போயிட்டா அவர் என்னை நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர்லாம் சிலுவையில் சொன்னாருங்கய்யா. அங்க நான் போயிட்டா ஆய் முதல்ல பரிசுத்த வாழ்க்கை இருக்கா, உட்கார் உட்கார் பந்திக்கு முன்னாடி உட்கார், நான் இனிமே உனக்கு இதை தர முடியாது, முதல்ல உன்னை சொல்லிச்சுப்பார் சொல்லிச்சுப்பார். சோ ஐயா நான் தான் ஒத்துக்கிறேனே, என்னால முடியல, என்னால வாழ தெரியலங்கய்யா, அவர் தான் என்னை ஏதோ பரிசுத்தமாக்குவேன்லாம் ப்ராமிஸ் கொடுத்தாருங்கய்யா, நான் போய் அங்க போய் ஆய் முதல்ல நீ சொல்லிச்சுப்பார் சொல்லிச்சுப்பார். சோ எப்ப சொல்லிச்சாலும் என்னட்ட ஏதாவது குறை இருக்கு, நான் என்னத்த சொல்ல, அப்பவும் முடிய மாட்டேன். இவரை ஏமாத்தாம இந்த அப்பத்தையும் ரசத்தையும் குடிக்க முடியாது. நான் சொல்லிட்டேன் என்னிடத்துல ஒரு பாவம் இல்லைன்னு முழங்கால் போட்டேன், அதை நம்பி அந்த ஆளும் எடுத்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து இப்ப போயிட்டு வந்துட்டார். இப்போ அங்கே இது எல்லாமே வர வேற எனக்குள்ள குற்றமா, இது எதுலையுமே நான் உண்மை இல்லை பாருங்க. ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியுது. சரி இங்கே இருந்து போகிறேன் தூப பீடத்துக்கிட்ட போகணுமா, அங்கே ஒருத்தர் நின்று சொல்கிறார், என்ன எல்லாம் முடிச்சு வந்தியா, ஆ இப்போ துதி பார்ப்போம், துதியின் மத்தியில் தான் அவர் வாசம் பண்ணுவார், துதி துதி நல்லா துதி துதி. என்னால முடியலங்கய்யா, உள்ள குத்துது, இத்தனையும் நீ பொய் சொல்லிட்டு தான் உள்ள வந்திருக்கிற, பொய் சொல்லி தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, என்னால பிரைஸ் பண்ண முடியலங்கய்யா. எப்படி தெரியுது தெரியுமா, ஏன் மாதிரியே பல பேர் பொய் சொல்லிட்டு உள்ள வர்றான், எங்க வந்து நிக்கிறான், தூப பீடத்துட்டு தூப பீடத்துட்டு நிக்கிறான், நாங்கெல்லாம் அப்படி சபையா நிக்கிறோம். அந்த அந்த அவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்கள் துதியுங்கள் துதியுங்கள் சொல்றாரு. அப்படியே ஆரம்பிக்கிறோம், அப்படியே குறைஞ்சு 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 அவர் ஏதோ ஒரு ஒரு வாக்குத்தத்தை சொல்றாரு, தேவன் நல்லவர் அப்படின்னு சொல்றாரு, அதுக்கு ஆமைன்னு கூட வரமாட்டேங்க. கர்த்தர் நல்லவர் சொல்றாரு, அதுக்கு ஆமைன்னு கூட வரமாட்டேங்க. இது வரைக்கும் பலிபீடத்துக்கிட்ட வந்து 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 பல நாள் திரும்பி போகிறேன், கழுவும் தொட்டியில் வந்து வந்து பல நாள் திரும்பி போயிடுறேன், அடுத்தது குத்துவிளக்குக்கிட்ட வந்து வந்து வெளிச்சம் கிடைக்காம பல நாள் திரும்பி போகிறேன், இந்த மேஜைக்கிட்ட வந்து வந்துட்டு திருட்டுத்தனமாக அப்பத்தையும் ரசத்தையும் புசிச்சுட்டு பல நாள் திரும்பி போகிறேன், இந்த தூப பீடத்துக்கிட்ட வந்துட்டு துதிக்கவே முடியாமல் பல நாள் திரும்பி போகிறேன். வெளியே போகும்போது என்ன நடக்குது தெரியுமா, ஒவ்வொரு நாளும் இந்த 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 அதுவும் இந்த 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 குத்து விளக்குக்கிட்ட பைபிளை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார் பாருங்க, இவர் ஒவ்வொரு தடவையும் கொடுக்கும்போது அது ஏதோ நியாயப்பிரமாண கட்டாங்க கயிறாங்க, நீ வந்து இனிமே வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு வாயில் ஒரு முடிச்சு போகிறாருங்க, காதில் ஒரு முடிச்சு போகிறாரு, கழுத்தில் ஒரு முடிச்சு போகிறாரு, கையில் ஒரு முடிச்சு போகிறாரு, காலில் ஒரு முடிச்சு போகிறாரு, ஐ அங்கே கால் போகக்கூடாது, ஐ இங்கே போகக்கூடாது, ஐ இதை கட்டு, நியாயப்பிரமாண கட்டுன்னு வேற சொல்றாங்க. அந்த கட்டுல நின்னுக்கு நின்னு நின்னு இப்ப நான் வெளியே போனா சாத்தான்கிட்ட இருந்ததை விட படாத பாடுபடுறேன், என்னால அந்த வாழ்க்கையை வாழ முடியல, வெளி வேடம் தான் இருக்கு. ஏன்னா உலகம் வெளியே வெளியே பார்த்து தானே மதிப்பிடும், அதை நானும் தீர்மானிச்சு வெளியே பார்த்தானே சொல்றேன், நீ வெரி குட், நான் வெள்ளையும் ஜல்லையும் போட்டா நீ என்னை நம்பிடுவா, அவ்வளவுதானே போ விடு, வெள்ளையும் ஜல்லையும் போட்டா நகை எங்கள்கிட்ட இப்ப நான் பரிசு தோணும் ஒத்துக்கிறியா, எல்லாம் உலகமே இதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஒத்த மாதிரி நானும் வேஷத்தை தரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறேன். ஆனா உள்ள குத்து உள்ள குத்துச்சுங்க, எனக்கு அவர் உதவி செய்ய மாட்டாரா, என்னை தேடி வந்தாரே எனக்கு அவர் உதவி செய்ய மாட்டாரா, எனக்காக அவர் ஏதாகிலும் செய்ய மாட்டாரா, எனக்குள்ள குத்துச்சுங்க, எனக்குள்ள குத்துச்சு, புள்ளுங்கனே புள்ளுங்கனே கதறுனே, என்னால் முடியல ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலை, செய்ய முடியலை, இதை செய்யாமல் இருக்க முடியலை, நினைக்கிறேன் முடியலை, நான் என்னதான் செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் குற்ற மனசாட்சியில நான் சாத்தான் தான் அங்க இருக்கும்போது என்னைய பாவி பாவி பாவின்னு அடிச்சான், இங்க வந்தா ஒவ்வொருத்தரும் என்னை அடிக்கிறாங்க, ஒவ்வொரு நான் எங்க தான் போவேன், பழைய எஜமான் தான் பாவி பாவின்னு அடிச்சா புதிய எஜமான்ட்ட வேலை பார்க்கறவங்களும் பாவி பாவின்னு அடிக்கிறாங்க, நான் எங்க தான் போவேன். நான் கேட்டப்ப என் உள்ளம் கதற 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 ஒரு நாள் ஒரு காரியம் நடந்துச்சுங்க, இந்த உடத்துக்குள்ள இருந்து இந்த திரைச்சூளைக்கு உள்ள இருந்து ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது, திடீர்னு உள்ள பார்த்தா இங்க உட்கார்ந்திருந்த இங்க உட்கார்ந்திருந்த பிதாவு இருந்தார் இல்லையா, இங்க உட்கார்ந்திருந்தார்ல, இங்க இங்க பிதா உட்கார்ந்திருந்தார்ல, இவருடைய வலது வாரிசத்துல இருந்த அந்த குமாரனுக்கு என் சத்தம் கேட்டுச்சு, அப்படி எழும்பினாரு, தரையை திறந்து வேகமா வெளியே வந்தாரு, வேகமா என்கிட்ட நேரா வந்தாரு, அவர் எந்த ஸ்டேஜஸ்ல நிக்கல, வேகமா என்கிட்ட வெளியே வந்தாரு, என்கிட்ட வந்து நின்னாரு, என்னடா பண்றேங்க,
நான் பார்க்கறேன் ஐயா நீங்க அங்க எனக்காக செத்தீங்க இல்லையா, என்ன பிதாவை பார்க்கறதை விட இவரை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இவர் தானே எனக்காக மரிச்சது. ஐயா இப்ப டைரக்ட் ரூட்டே கிடைச்சிருச்சுங்க ஐயா, ஐயா என்னை உள்ள விட மாட்டாங்க ஐயா. ஏண்டா நான் தான் உன் கட்டெல்லாம் அவுத்து விட்டேன்ல அடிமைத்தனை கட்ட. ஆமா நீ ஏண்டா இப்படி இவ்வளவு கட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, ஏண்டா இப்படி இருக்கிற. இல்லைங்கய்யா நான் உள்ள வரும்போது அவங்க இந்த கட்டுலாம் போட்டாங்கய்யா, இதெல்லாம் பார்த்தா போட்டாதான் ஏதோ உங்களை பார்க்க முடியும்னு சொன்னாங்கய்யா. இப்போ நான் எப்படிங்கய்யா உள்ள வர்றது, அப்பாவையும் உங்களையும் பார்த்து ஒரு தேங்க் பண்ணணும்னு தாங்கய்யா நான் நினைச்சேன். எஜமா எஜமா எப்படியாவது என்னை கூட்டிட்டு போங்க எஜமா. அவர் சொன்னார் நீ ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் பயப்படாத, எல்லா கட்டையும் விடுதலை அவுத்தாருங்க. குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலை ஆவ சொல்லி கட்டெல்லாம் அவிழ்த்துட்டு என்னை எழுப்புனார், எழுப்புனார், அப்படி கொண்டு போனார் பாருங்க. அப்படி உள்ளே போகும்போது, உள்ளே போகும்போது வழிபெடுத்துக்கிட்டு அதே ஆள் நிற்கிறார். என்னை பார்த்து கேட்குறார் ஏய் எங்கே போகிற, அவர் அவரை பார்க்க மாட்டாரு, அவர் தான் அவரை எஜமானே அவரை பற்றி கண்டுக்க மாட்டாரு. ஏய் எங்கே போகிற, சாக்ரிஃபைஸ் பண்ணியா, சாக்ரிஃபைஸ் பண்ணியா. நான் திரும்பி இவர்கிட்ட பத பதை ஐயா அப்பா எஜமா எஜமா ஏதோ சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ்னு சொல்கிறாங்க. நீ நீ வா நீ வா அவர் சொல்லிட்டே இருக்கிற, நீ வா நீ வா என் கூட வா. அடுத்தது கழுவும் தொட்டிட்டு போனேன். ஏய் கழுவுனியா, சுத்தம் பண்ணியா, சுத்தம் பண்ணியா, சுத்தம் பண்ணியா, கழுவுனியா, உன்னை ஒப்பு கொடுத்தியா, ஒப்பு கொடுத்தியா. இப்போ சொல்கிற ஐயா ஒப்பு கொடுக்கணும், எனக்கு ஒப்பு கொடுக்குறது என்ன, உப்பு கொடுக்குறது கூட என்னன்னு தெரியாதுங்க. இவர் சொல்லிகிட்டே இருக்காரு நிஜமா என்னன்னு தான் அதை கேட்டுச்சோம். இல்லை நீ வா நீ வா நீ வா. இந்த குத்து விளக்குக்கிட்ட அவர் போகலை, நான் இழுத்துட்டு போகிறேன் ஐயா. இது 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 எரியவே மாட்டேங்குதுயா, என்னால் இருளில் இருக்குங்க, இதை படித்தாதான் உங்களை பார்க்க. நீ வா நீ வா, நான் அவரை இழுத்துட்டு இங்கே போகிறேன் ஐயா. இந்த இந்த அப்பத்தை எப்படிங்கய்யா உண்மையாக நான் புசிக்கணுங்க, உண்மை புசி எப்படிங்க புசிக்கிற. நீ நான் சொல்கிறேன் அதைத்தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் செய்கிறது கூட்டிட்டு போய் இந்த பிதா உட்கார்ந்திருந்த இந்த ஆசனத்துக்கு பக்கத்தில் அவர் உட்கார்ந்திருந்தார்ல, இந்த ஆசனத்துக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு சேரை போட்டாங்க. இப்போ அவங்க பக்கத்தில் நான் எஜமா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் நான் ஏதாவது வேலை செஞ்சிட மாட்டேனா, உங்கள் வீட்டில் நான் ஏதாவது பணி செய்கிறேன், தயவு செய்து நீ அனுப்பிடுறேன், ஏதாவது கொடுங்க ஏதாவது கொடுங்க, ஒரு ஒரு ஆடு மேய்க்கிறேன், நான் குப்பைங்கய்யா, நான் மண்ணுங்கய்யா, நான் புழுதிங்கய்யா, ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நான் பொழைச்சிக்கிறேங்கய்யா. அவங்க சொன்னாங்க, அவர் சொன்னார் இந்த இந்த ரெண்டாவது சேரில் உட்கார்ந்துருந்தார், அவர் சொன்னாரு இல்ல நீ என்னை நம்புறியா, என்னை நம்புறியா அப்படின்னு கேட்டார். ஆமாங்கய்யா உங்களை தவிர நான் யாரை நம்ப முடியும், என்னை விசுவாசிக்கிறியா, என்னை விசுவாசிக்கிறியா. ஆமாங்கய்யா உங்களை நான் விசுவாசிக்கிறேங்க, உங்களை நம்புறேன். இதுதான்ப்பா நான் உன்னட்ட கேட்கிற செய்கையா இருக்கிறது, என்னை விசுவாசிப்பதே நீங்கள் தேவனை கேட்ட செய்யக்கூடிய செய்கையா இருக்கு, என்னை நீ நம்பிட்டதுனால. இப்ப பாருங்க இந்த தகப்பன் சொல்றார் இருங்க இருங்க நான் சொல்றேன், நான் சொன்னாதான் நல்லா இருக்கும். இங்க பாருப்பா என் என் குமாரனை நீ நம்பிட்டு இல்ல, நீ கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தான் இவர் சிலுவையில மரிச்சாரு. என் குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ பிள்ளைகள் ஆகும்படிக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன். இனி எஜமான்னு சொல்லாத, என் புள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இங்க அவருக்கு பக்கத்துல நீ உட்காருன்னு சொல்லி, எனக்கும் இங்க குமாரன் அவருடைய வலது பாரிசத்துல இங்க நான் உட்கார்ந்தேன், பிள்ளையோட பிள்ளையா உட்கார வைத்தார். இப்ப நான் சொல்றேன் உட்கார என்னால முடியல, என்னால ஏன்னா அந்த இடம் அப்படி இடம் பாருங்க, அப்படி மகா மகா பரிசுத்த ஸ்தலம் பாருங்க, அப்படி பிரகாசிக்குது, எல்லா ஐஸ்வர்யம் இருக்கு, மகிமை இருக்கு, எல்லாம் அப்படியே நிரம்பி இருக்கு. என்னால முடியல இங்க இருக்க, எனக்கு தகுதியே இல்லை, எந்திரிக்கிறேன் உடனே. இல்லை 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 நீ உட்கார் நீ உட்கார் நீ உட்கார். இல்லைங்கய்யா நான் வந்து நான் அந்த அடிமைங்கய்யா சொல்லாத, இனி நீ அடிமைத்தனத்தின் ஆவிய பெறல, என்னை அப்பான்னு உரிமையோட சொல்லு, என்னை அப்பான்னு கூப்பிடு, என் புள்ள மூத்த புள்ள மாதிரி நீ எனக்கு ஒரு இளைய புள்ள அவ்வளவுதான், நீ கெட்ட குமாரன் இல்லைப்பா, என்னுடைய சின்ன குமாரன் நீ 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 என் புள்ள என் புள்ள என் புள்ள. அவங்க சொன்னாங்கய்யா, அவங்க சொன்னா என்னால அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை தாங்க முடியல. அவர் சொல்றாரு இவர் இவர் சொல்றாரு இவர் எழுந்து நின்று என்னை பார்த்து சொல்றாரு, ஏன் நீ உன்னை இன்னும் அடிமை அடிமைன்னு சொல்ற, நான் தான் உன்னை விலக்கி வாங்கிட்டேன், ஆனா இப்ப நீ அடிமையா இராமல் பிள்ளைக்குரிய அதிகாரம் உனக்குள்ள வந்துருச்சுப்பா, இனிமே நீயும் நானும் இந்த வீட்டில் ஒன்று,
நீனும் நானும் நானும் அவரும் எப்படி ஒன்னா இருக்கிறோமோ இனிமே நீயும் நானும் ஒன்னா இருக்க போறோம். இந்த வீட்டில் உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. இதை கேட்க 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 எங்க அப்பாவும் நானும் ஒண்ணுங்கய்யா. நல்லா யோசிச்சு பாருங்க, அவருடைய ஐடென்டிட்டியும் என்னுடைய ஐடென்டிட்டியும் ஒண்ணு. அவங்க சொல்ல 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 இப்ப எல்லா காரியமும் எனக்கு புரிய ஆரம்பிக்கிறது. இப்பதான் ஏன்னா நாள் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல கொஞ்ச நாள் பழக 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 ஒரு தைரியம் வரும் இல்லையா, ஒரு தைரியம் வரும். இவங்களுடைய அன்பை பார்க்க பார்க்க என் மனசெல்லாம் பொங்குது. இவ்வளவு அன்பா, இவ்வளவு அன்பா. நான் ஒரு நாள் கேட்டேன், ஐயா அப்பா நான் வந்துப்பா இந்த வீட்டில் எல்லா இடத்துக்கும் போகலாமா, எங்கே வேணால் போப்பா, இது இந்த வீடு உன்னுடையது, இந்த பூமி உன்னுடையது, நீ சுயாதீனன், எங்கே வேணால் போகலாம். எனக்கு என்னென்னா இந்த குத்து விளக்கு எரியவே இல்லை பாருங்க, அதை போய் பார்த்துறணும்னு ஒரு ஆசை. நேராக போக போனேன் பாருங்க, என்னை பின்னாடி இருந்து பிடிச்சாங்க. இரு இரு இரு, நீ இனிமேல் தனியாக போவேனா, உனக்கு துணைக்கு ஒருத்தரை அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தா இங்கே தான் நின்றுருக்காரு. எனக்கு தெரியல, ரெண்டு பேரை மாதிரி இன்னொருத்தரும் இருக்கிறாரு. ரெண்டு பேருக்கு நடுவில் அவர் வெறும் பரிசுத்த ஆவியானவரா. இப்போ அவரை என் கூட துணைக்கு அனுப்பி அவரை பார்த்தா அன்புனா அன்பு அப்படி. உலகத்தை பார்த்தா கண்டிப்பாரான், வெளியே இருக்கிற ஆளுகளை பார்த்தா கண்டிப்பாரான், பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர். ஆனால் என்னைய பார்த்தா அன்புனா அன்பு, அப்படி ஒரு அன்பு. அவரை கூட்டிகிட்டு நேராக குத்து விளக்கிட்ட போனேன், நேராக குத்து விளக்கிட்டேன். ஐயா இந்த குத்து விளக்கு இருக்குல்ல, ஆமாம், இந்த குத்து விளக்கு வந்து எரிய மாட்டேங்குதுங்க ஐயா, எரிய மாட்டேங்குது. நான் எப்படி தாங்கய்யா எரியிறது, நான் எப்படி தான் நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இதில் போட்டிருக்குன்னு சொன்னாங்கல்ல அப்பா, ஆமாம், இதில் நான் வந்து அப்பாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், அப்பாவை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். இதில் எப்படிங்கய்யா நான் பார்க்குறது, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, எரிய மாட்டேங்குதே. அவர் சொன்னார், இதில் எப்படி நீ படிக்கிற ஐயா, எங்கள் பாஸ்டர் சொன்னாருங்கய்யா, இதில் ஒரு 4 பாயிண்ட் சொன்னார் ஆதாமை பற்றி, அதை என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியலையே. நோவாவை பற்றி 5 பாயிண்ட் சொன்னார், ஆபிரகாமை பற்றி 7 பாயிண்ட் சொன்னார், ஈசாக்கை பற்றி 8 பாயிண்ட்டு, இப்போ யோசிப்பு பெரிய பரிசுத்தவனாமே 10 பாயிண்ட், இதெல்லாம் எப்படி நான் படிக்கிறேன். அவர் என்கிட்ட சொன்னார், பார்ப்பா, இது வந்து அப்பாவை பத்தி அறியறதுக்கு தான் இந்த புஸ்தகம். கர்த்தரை நீ அறிய அறிய உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, தாவீதை அறிய அறிய நித்திய ஜீவன் இல்லை. தாவீது எப்படி இருந்தாருங்கிறதுக்கு இல்லை, ஆபிரகாம் எப்படி இருந்தாருங்கிறதுக்கு இந்த புத்தகம் இல்லை. அப்படின்னா ஆபிரகாம்னு தலைப்பு போட்டு கொடுத்துருக்கலாம், பரிசுத்தவான்களின் வாழ்க்கைன்னு கொடுத்துருக்கலாம். இது பேருப்பா பரிசுத்த வேதம்ப்பா. வேதம்னா என்ன, அறிவு. பரிசுத்த வேதம்னா பரிசுத்தரை பற்றிய அறிவு. பரிசுத்தரை பற்றி தான் நீ தெரியணும். இப்போ நீ இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டேன்னா நீ ஆதாமை பார்க்கும்போது ஆதாமை பார்க்கக்கூடாது, ஆதாமுக்கு கர்த்தராகிய இவர் என்ன செய்தார்னு பாரு. நோவாவை பார்க்காத, நோவா காலத்தில் பேழையாக இருந்து எப்படி அவர் ரச்சித்தார்னு பாரு. ஆபிரகாமை பார்க்காத, ஆபிரகாம் விசுவாசத்தை அவர் எப்படி கனப்படுத்தினார்னு பாரு. நீ ஈசாக்க பார்க்காத, யாக்கோபை பார்க்காத, யோசேப்பை பார்க்காத, 5 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் இல்லை, நீ இப்ப கர்த்தரை மட்டும் பாரு. கர்த்தரை அறியற அறிவே நித்திய ஜீவன். அவரை நான் பார்க்க ஆரம்பிச்சேன் பாருங்க, ஒவ்வொரு பக்கத்திலும் இயேசுவை தேடினேன் பாருங்க, இந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சுச்சு, இந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சுச்சு. இயேசுவை பக்கம் பக்கமா பரட்டினேன், உள்ளம் பொங்குது, அப்பா அப்பா எரியுது எரியுது, இந்த விளக்கு பிரகாசமா எரியுது பாருங்க. நோவாவை பத்தி பார்க்கும்போது இயேசுவை பார்த்தா பிரகாசமா எரியுது, இயேசுவை பார்க்கும்போது பிரகாசமா எரியுது, ஆபிரகாமை பார்க்கும்போது இயேசுவை பார்த்தா பிரகாசமா எரியுது, லேவி ராமத்தை வாசிக்கும்போது பலிகளை பார்த்தா பிரகாசமா எரியுது. அப்பா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இப்ப நான் ஆதாமை பார்க்கல, எவாளை பார்க்கல, நோவாவை பார்க்கல, இப்ப எனக்கு 5 பாயிண்ட் இல்ல 10 பாயிண்ட் இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஐயா, இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான், இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். இத பார்க்க பார்க்க பிரகாசம் பிரகாசம் பிரகாசம், உம்மை தான் நான் பார்க்கிறேன், உம்மை தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றே, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை.
இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், அப்பா ஐயா அப்பா அந்த நாலு பாயிண்ட் நோவாவை பற்றி அதை பற்றி இதை பற்றிலாம் இருக்கு, இப்போ நீ நோவாவை மாதிரி ஆகணுமா கத்துற மாதிரி ஆகணுமா? நீ நோவாவையே பார்த்தா நோவா மாதிரி ஆவ, கத்தரையே பார்த்தா கத்துற மாதிரி ஆவ, நீ ஆபிரகாமையே பார்த்தா ஆபிரகாம் மாதிரி ஆவ, நீ கத்தரையே பார்த்தா கத்துற மாதிரி ஆவ, நீ யோவான் ஸ்நானகனை பற்றி ஏழு பாயிண்ட் பார்த்தா யோவான் ஸ்நானகன் ஆவ. ஆனால் நான் எந்த ஸ்நானகனாகவும் ஆக ஆரம்பிக்கல, ஆக முடியாதுங்க. என்னைக்கு ஸ்நானம் கொடுத்தாரே, ஆவியினால் அபிஷேகம் பண்ணி ஸ்நானம் சொல்லிடணும். அஞ்சு நாலு கலாத்தியர். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக அவரை ஒன்னு குருந்தியா அவரையே அன்றி சிலுவையில் அறையப்பட்ட ஒன்னு குருந்தியர் ரெண்டு ரெண்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். உங்களோடு இருக்கையில் இயேசு கிறிஸ்துவையும் அவரது சிலுவை மரணத்தையும் அவரது சிலுவை மரணத்தையும் தவிர பிற அனைத்தையும் நோவா இல்ல, ஆபிரகாம் இல்ல, ஈசாக் இல்ல, யாக்கோப் இல்ல, இவர்கள் எல்லாம் சாட்சிகள் தான். இந்த சாட்சிகள் யாருக்கு சாட்சிகள்னா இவருக்கு சாட்சிகள். இப்ப இவங்கள் அறிகிற அறிவல்ல, இவர்கள் சாட்சிகளா இருந்தார்களே அவரை அறிகிற அறிவு. தவிர பிற அனைத்தையும் மறப்பேன் என்று இவங்க அப்பா சொன்னாரே, இவங்க அப்பாரை குறித்து அந்த அப்பாரு எனக்கு தேவையில்லை, இவங்க அம்மாவை பத்தி சொன்னாரே அது தேவையில்லை, இவங்க ஸ்தாபன தலைவரை பத்தி சொன்னாரே அது தேவையில்லை, எனக்கு என் அப்பாவை பத்தி மட்டும்தான் தேவை. அந்த பரிசுத்தவான், இந்த பரிசுத்தவான், அவரை பாரு, இவரை பாரு, நான் எவரையும் பார்க்க மாட்டேன். இன்னும் கொலோக்கியலா சொல்றேன், மரியாதை குறைவா நினைக்காதீங்க, எவனையும் பார்க்க மாட்டேன், நான் பார்க்கறது இவரை 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 மட்டும்தான். அவரை அறிகிறாரு எதை தரப்புனாலும். இப்ப முதல்ல கஷ்டமா இருந்துச்சு, இப்ப படிக்க படிக்க 3 மணிக்கு எழும்புறேன், 2 மணிக்கு எழும்புறேன், பைபிளை திறக்க திறக்க பொங்குதுயா பொங்குது. அவரை பார்க்க பார்க்க அப்பெல்லாம் தாவியது 7 பாயிண்ட் நாங்க, இப்ப ஒரே பாயிண்ட் தான் தாவியது. இவ்வளவு உமனைசர் பெண் பின்னாடி திரிகிற பித்தனா இருந்து கூட அவனை உங்களால உருவாக்க முடிஞ்சிச்சுன்னா என்னையும் உங்களால உருவாக்க முடியும் ஆண்டவரே. இப்ப பாக்குறதெல்லாம் அவருடைய அன்பு, பாக்குறதெல்லாம் அவருடைய கிருபங்க. முதல்ல நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இங்க வரும்போதெல்லாம் எனக்கு என்ன கொடுத்தாங்க? பிரமாணம். செய்யாத 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 சொன்னாங்களா? செய் 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 முதல்ல சொன்னாங்கங்க. இதை செய்யாத களவு செய்யாதன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கிட்டு போகும்போதே விழுவேன், டம்முன்னு விழுவேன், எஜமானு விழுவேன், போய் சொல்லாதேன்னு தீர்மானம் எடுத்திருப்பேன், அன்னைக்கே போய் சொல்லுவேன், டொம்முனு விழுவேன், எஜமா எஜமா எஜமான்னு கத்துனேங்க. அன்னைக்கு கூப்பிட யாருமே வரல, திருப்பி 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 வெளியே அனுப்பிச்சாங்க. ஆனால் இப்போ உள்ளே வந்துட்டு இங்கே வசனத்தை பார்க்கும்போது போய் சொல்லாதேன்னு, அப்பா உங்கள் அன்பு ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாக நான் எப்படி இவ்வளவு செஞ்சீங்களே, எனக்கு இவ்வளவு செஞ்சுருக்கிறீங்களே, எப்படி நான் போய் சொல்லுவேன், சொல்ல மாட்டேன்னு இருக்கும்போது ஒரு சோதனை வரும்போது அப்படி கால் சறுக்கும் போது
சொல்லும்போது இப்ப நான் எஜமான்னு சொல்லல அப்பான்னு சொல்லும்போது அப்படியே வந்து என்ன வருங்க நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படியே தூக்குறாரு பாருங்க அவருடைய கிருபை முதல்ல பிரமாணத்தின் மேல் பிரமாணம் அதனால விழுகையின் மேல விழுக ஏசாயா 28:13 ஏசாயா 28:13 சீக்கிரம் ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படி பின்னிட்டு விழுந்து சொல்லுங்க பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை நல்லா யோசிச்சு பாருங்க சிக்குண்டு பிடிபடும்படிக்கு நான் ஒவ்வொரு தடவை வரும்போது இவர் ஒரு பிரமாணம் கொடுத்தார்ல செய்யாத செய்யுன்னு சொன்னார்ல இவர் செய்யாத செய்யுன்னு சொல்லாம இருந்தாவது நான் சும்மா இருந்திருப்பீங்க இவர் பிரமாணமா கொடுக்க கொடுக்க என்னால செய்யவே முடியல அப்ப இவர் சும்மா இருந்தா நானும் பேசாம இவர் வந்து களவு செய்யாத அப்படின்னு சொல்லாம இருந்திருந்தா கூட பிரமாணம் வராம இருந்தா கூட நான் பேசாம இருந்திருப்பேன் இவர் களவு செய்யாதன்னு சொன்ன பிறகுதான் எது எனக்கு எது செய்யறதுக்கே டெம்டேஷனே வருது களவு செய்ய டெம்டேஷனே வருது நியாயப்பிரமாணத்தினாலதான் இப்ப பாவம் எனக்குள்ள என்ன கொள்ளுகிறது இதுவரைக்கும் களவு செய்யற டெம்டேஷனே இல்லை இப்ப என்ன செய்கிறது களவு செய்கிற டெம்டேஷன் வருது பாவம் எனக்குள்ள இருந்து என்ன கொள்ளுகிறது உயிர் கொள்ளுகிறது இப்ப இந்த பிரமாணத்தின் மேல பிரமாணம் வர 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 விழுக ஆனா இப்ப அதெல்லாம் எஜமா எஜமான்னு கத்துனப்ப இப்ப அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது அவர் தாங்குறாரு பாருங்க இப்ப கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமை பரிசுத்தம் பரிசுத்தமே இந்நாளும் பரிசுத்தம் பரிசுத்தமே இப்போ ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பா என்னையை தூக்கி 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 அப்படி நடத்துகிறார் பாருங்க அவருடைய அன்பு நாள் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் ஓசியா 11:4 சீக்கிரம் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் முதல்ல நியாய பிரமாணமா கயிறு இப்ப கயிறு கண்ணுக்கு தெரியல எங்க அப்பா அந்த அன்பின் கயிறை உள்ளத்துல போட்டாரு பாருங்க அவரை விட்டு நான் விலகும் போதெல்லாம் அப்படி எழுகிறாரு பாருங்க அப்படியே எழுகிறாரு பாருங்க அப்படியே பின்னாடி எழுகிறார் பாருங்க இப்ப நான் விழுகையின் மேல விழுகை இல்லை கிருபை மேல கிருபை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் இப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன் அப்பா நான் நான் அதுக்காக இப்படியே விழுந்துகிட்டே இருந்தா நீ தூக்கிட்டே இருப்பீங்களாப்பா தூக்கிட்டே இருப்பீங்க அவர் சொல்றாரு நீ வா நீ வா பொதுமொழி எடுத்து இதை போக சொல்ற இங்க வந்தாச்சு அடுத்தடுத்து கூட்டிட்டு வர நல்லா கவனிங்க வெளியிருந்து உள்ளே வரும்போது என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல இப்போ நான் உள்ளே இருந்து நான் வெளியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் பழகுது அவங்களுக்கு முதல்ல அங்கேருந்து உள்ளே வந்தேன் இப்போ இங்கேருந்து வர்றேன் உள்ளேருந்து நான் வெளியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் இங்கே வா இப்பப்பா நீ ஒன்று நல்லா ஆச்சு நீ ரட்சிக்கப்பட்டியா ஆமாப்பா எப்படி ரட்சிக்கப்பட்ட உங்களை பற்றி ஒருத்தர் சுவிசேஷமாக சொன்னாங்க ஆ அதை நான் நம்பிட்டேன் ஆ அதனால் எனக்கு கிருபையாக தான் நீங்கள் ரட்சிப்பு கொடுத்து ஆ கிருபையாக தான் நான் தான் கொடுத்துருச்சார் ரட்சிக்கப்பட்ட அப்புறம் நீ லேசாக சறுக்கிற ஆம் சறுக்கின உடனே நீ வெளியே போயிடக்கூடாது உன்னை நான் வெளியே அனுப்ப மாட்டேன் ஏன்னா நான் உன்னுடைய நன்மையை பார்த்து நான் உன்னை ரட்சிக்கலை உன்னுடைய எதை பார்த்து தான் உன்னை நான் ரட்சித்தேன் விசுவாசத்தை பார்த்து ரட்சித்தேன் இல்லையா விசுவாசத்தை பார்த்து ரட்சித்தேன் அப்போ நீ பாவியாக இருந்த சொல்லுங்க பார்க்கலாம் நீ சுவிசேஷத்தை விசுவாசிச்ச அதனால உனக்கு கிருபை கொடுத்தேன் அதனால நீ ரட்சிக்கப்பட்ட திருப்பி சொல்றேன் பாவியா இருந்தோம் இப்ப சுவிசேஷத்தை கேட்டோம் அடுத்தது விசுவாசம் வந்துச்சு அதனால நான் கிருபையை பெற்று அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் சறுக்கிறேன் அப்ப இந்த சறுக்குதல் என் ரட்சிப்புல கை வைக்காது உடனே நான் உன்னை விரட்டி விட மாட்டேன் ரட்சிப்பு வாடாத கிரீடம் ஆண்டவரே திருப்பி சொல்லுங்க பாவியா இருந்தேன் சுவிசேஷத்தை கேட்டேன் விசுவாசிச்சேன் கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன் இப்ப திருப்பி பாவம் வருது பாவம் உடனே இந்த ரட்சிப்பு அழிச்சிடாது அது வாடாத கிரீடம் அப்படி அழிச்சிருந்தா யாரும் நம்ம இருக்க முடியாது அப்போ இது என்ன செய்யும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா
ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ பாவம் செஞ்சா உடனே நரகத்துக்கு போயிடுவ. நீ நரகம் நரகம். இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு, சில மங்குனிகள் என்ன சொல்லுகிறது, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்தாலும் கர்த்தர் உன்னை என்ன செஞ்சிருவாரு, எப்போதுமே பார்த்து கொள்ளுவார், வைத்துக் கொள்ளுவார், அவர் உன் மேல கிருபியா இருக்கிறார், அன்பா இருக்கிறார். அது வந்து புரியாம சொல்றது, அது என்டையர்லி ராங், என்டையர்லி ராங். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ பாவம் பண்ணிட்டே இருக்கலாம் என்பது என்டையர்லி ராங். இப்ப என்ன உண்மைனா, நான் பாவியா இருந்தேன், விசுவாசம் வச்சேன், கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்கிற பாவம் இந்த ரட்சிப்பில் கை வைக்காது, அதற்கு காரணமான கிருபையில் கை வைக்காது, அந்த கிருபைக்கு காரணமான என் விசுவாசத்தில் கை வைக்கும். இப்போ அவர் எனக்கு சொன்னார், இங்கே பாருப்பா, நீ செய்கிற பாவத்தினால உன்னை அடித்து விரட்டிடுவேன்னு நினைக்காத, விரட்டினா ஒரு பயம் இங்கே இருக்க முடியாது. அப்போ நான் உடனே ரட்சிப்பை பிடுங்கலை, உன் மேலே இருக்கிற அன்பும் எனக்கு குறையலை. பாவம் பெறுகிற இடத்துல உன் மேலே இருக்கிற எது தான் பெருகுது, கிருபை பெருகுது. ஆனால் ரட்சிப்பு பாதிக்கலை, கிருபை பாதிக்கலை, ஆனால் உன் விசுவாசம் குறையும்ப்பா. நீ பாவம் செஞ்சிட்டே இருந்தீன்னா என் மேலே நீ வச்சிருக்கிற பாரு நம்பிக்கை, ஏன்னா இவ்வளவும் நீ என் மேலே வச்சிருக்கிற எதனால தான் நடந்திருக்கிறது, இந்த விசுவாசம் உனக்கு குறையும். நீ சரியாக பயில் பிடிக்க முடியாதுப்பா, நீ சரியாக துதிக்க முடியாமல் போயிருக்கங்கோ, நீ சரியாக வந்து வேதம் வாசிக்க முடியாது, ஆராதனை பண்ண முடியாது தங்கம், அதனால் பாவத்தை என்ன செய்யாத, நெருங்காத. இப்போ தான் எனக்கு விளங்குது, சாத்தான் என்னை ஏன் பாவம் செய்ய வைக்கிறான்னா, என் ரட்சிப்பை பிடுங்க இல்லை, என் மேலே இருக்கிற கிருபையை பிடுங்க இல்லை, என் விசுவாசத்தை பிடுங்க. அவன் அந்த பாவத்தை செய்ய வச்சான்னா ரட்சிப்பின் கப்பல் சேதமாகாது, கிருபையின் கப்பல் சேதமாகாது, விசுவாச கப்பல் சேதமாக ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இப்போ அந்த காலத்துலலாம் இங்கே என்ன சொன்னாங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள், பரிசுத்தத்தை காத்துக்கொள், பரிசுத்தத்தை காத்துக்கொள். இப்போ தான் தெரியுது நான் காத்துக்கொள்ள வேண்டியது என் விசுவாசத்தன்னு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். பரிசுத்தத்தை காத்துக்கொள், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். எதற்கு? என் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கா? இப்போதான் எனக்கு சத்தியம்லாம் விளங்குது. ஒன்று ஒன்றா அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு பாருங்க, பிட்டு கொடுக்க கொடுக்க அவர் சொல்கிறார், நீ இப்போ தானே சின்ன பிள்ளை தானே, அப்படி தான் லேஸ் லேஸாக தவழுவப்பா விழுவப்பா, நீ இதை புசிக்க 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 புசிக்க, இந்த புது உடன்படிக்கையினுடைய வெளிச்சத்தை புசிக்க 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 புசிக்க, பலத்தின் மேல் பலமே, என்னாலும் பரிசுத்தம் பரிசுத்தமே, என்னாலும் பரிசுத்தம். இப்ப என்னால வெளிச்சத்தை பார்க்க முடியுது, இப்ப என்னால அப்பத்தை புசிக்க முடியுது, இப்ப என்னால மனதார துதிக்க முடியுது. எங்க அப்பனுக்கு நிகர் பூமியில எவனுமே கிடையாது. இப்ப அசால்ட்டா உள்ள நடக்கிறேன், இப்ப கட்டுலாம் இல்லை, எங்க அப்பாவுடைய அன்புனால அப்படியே பூரிச்சு 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 அப்படியே ஒவ்வொரு நாளும் வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். அன்பின் கயிறுகளால் பொதுமொழி வாசி பாப்பா, அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கொஞ்சம் அவங்க வாலி வாங்க, கட்டி நடத்தி வந்தேன், கட்டி திருப்பி பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அடுத்த வார்த்தை சொல்லுங்க, நடத்தி வந்தேன் சொல்லுங்க, கட்டி நடத்தி வந்தேன், சத்தமா சொல்லுங்க, கட்டி நடத்தி, கட்டி மிரட்டி நடத்தினாரா, கட்டி நடத்தினாரா? நியாயப்பிரமாணம் செய்யாத 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 நியாயப்பிரமாணம் கட்டினாலே கட்டி போட்டு நடத்தினாரா, அன்பின் கயிறுகளால் பிடிச்சி இழுத்து இழுத்து நடத்தினாரா? இப்ப அந்த காலத்துல அன்பின் நியாயப்பிரமாண கட்டுல போட்டு 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 போகாத வைக்காத நடக்காத பார்க்காத புசிக்காத. ஆனா இப்ப அன்பு பொங்க 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 ஒரு அழகான எண்ணங்க நிர்வாணமான ஸ்திரியை பார்த்த போடே, இதெல்லாம் பெரிய இதா, எங்க அப்பாவுக்கு மேலயா நீனு, இந்த பணம் எல்லாம் ஒரு பொருட்டா, இந்த புகழெல்லாம் ஒரு பொருட்டா, எங்க அப்பாரு எங்க அப்பாரு எங்க அப்பாரு, இவரு 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 இவர் மட்டும்தான். உண்மைத்தான் இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற இருள் போயிட்டே இருக்குங்க, வெளியே போயிட்டே இருக்கு. ஒரு காலத்துல இருளே போ 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 அப்பாலே போ சொன்னேன், இப்ப எதையும் சொல்றது கிடையாது, எங்க அப்பாவை பார்க்க 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 உள்ளான இருள் எல்லாம் பிரகாசமாய் மாற ஆரம்பிக்கிறது. பார்க்கிறேன் வெளியே கழுவும் தொட்டிட்டு வரும்போது 628
28 வந்துட்டா ஒரே பாயிண்ட் முடிச்சு கழுவும் தொட்டிட்டு வர்றேன். இப்ப என்னை கழுவிக்க கழுவிக்க கழுவி எனக்கு தெரியும் நான் கழுவணும்னு இல்லை, என்னை சுத்திகரிக்கிற ஆவியானவர் எப்பவுமே கூட இருக்கிற உள்ளுக்குள்ள சொல்லிட்டு ஏய் போகாத போகாது பண்ணாத பண்ணாத பண்ண அப்படியே கழுவி 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 முதல்ல வெளியே கழுவுனே இப்ப பலிபீடத்துக்கிட்ட போனா முதல்லலாம் பழி அப்படியே கொடுக்கறதுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்க மனசு எங்க அப்பாவுக்கு மேல என்னங்க இந்த 50,000 வச்சுக்க, எங்க அப்பாவுக்கு மேல என்ன இந்த மோதிரத்தை வச்சுக்க, எங்க அப்பாவுக்கு மேல என்ன இந்த ட்ரெஸ் வச்சுக்க, எது வேணும்னாலும் வச்சுக்க, எங்க அப்பாவுக்கு மேல எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் இனி பண்ற எந்த தியாகமும் சொல்லப்படுறதுக்கு கருகதையே கிடையாது. ஏன்னா எங்க அப்பா எங்க தியாக சீலர் எனக்காக பண்ண தியாகத்துக்கு முன்னாடி எதையுமே சொல்லனா அருகதையே கிடையாது. இப்பதான் ஒரு பியூட்டி நடந்துச்சு. இப்ப நான் எங்க இருந்து டிராவல் ஆகிறேன், நான் உள்ள இருந்து டிராவல் ஆகிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் பிதாவுக்கு பிள்ளை எல்லாமே நான் உள்ள இருந்து, இப்ப உள்ளுக்குள்ள இருந்து நான் வெளியில வர்றேன், அவருடைய உறவுல இருந்து நான் வெளியில வர்றேன். இப்ப என்னைய மாதிரியே முன்னாடி அங்கிருந்து வந்தேன்ல உள்ளுக்குள்ள போய் சொல்லி ஏமாத்தி அப்படியே பலிபீடம் வழியா கழுவும் தொட்டி வழியா அப்படியே குத்து விளக்கு வழியா இப்படியே வந்தேன்ல, அதே மாதிரி ஒருத்தன் வர்றான் உள்ள, ஒருத்தன் உள்ள வர்றான். அவன் இங்கே வந்து நின்றுட்டு சொல்கிறான், இந்த அதே ஆசாரே நாங்கள் நிற்கிறார். ஏன்னா அதே ஆசாரே நாங்கள் நிற்கிறேன். ஏய் அஞ்சு அதிகாரம் படிச்சியா? அஞ்சு அதிகாரம் படிக்கலன்னு பரவாயில்ல போக முடியாது. படிச்சியா? படிச்சியா? அவன் அப்படியே புழுங்குறான் புழுங்குறான். ஐயா நான் அஞ்சு அதிகாரம் நான் படிச்சிருங்கய்யா படிச்சிருங்கய்யா படிச்சிருங்க படிச்சிருங்க பாஸ்டர் படிச்சிருங்கய்யா புழுங்குறான். இவன் படுற பாட்டை நான் பார்த்துட்டு இப்படி நான் பாடுபட்டவன் தானே கிட்டக்கு வந்து, டேய் நீ பைபிள் படிக்கிறதுனாலலாம் ஒன்றும் இல்லைடா, அவர் இருந்து உன்னைய நடத்தணுண்டா, அவருடைய வெளிச்சம் வரணுண்டா, நீயா உட்காந்து படிக்கிறதுல ஒன்றும் முடியாதுடா. அவன் பைபிள் படிக்கூடாதுன்னு சொல்றியா? கிருபையின் உபதேசமா? கள்ளோபதேசி கள்ளோபதேசி கள்ளோபதேசி. டேய் நான் எங்கடா உன்னை பைபிள் படிக்க வேணான்னு சொன்னேன், நீயா முயற்சித்து படிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாதுடா, நீ இதெல்லாம் விட்டுட்டு உள்ளே போகணும்டா, நீ வெளியே இருந்து உள்ளே வந்துகிட்டு இருக்கடா, அது தப்பு, நீ மனுஷனாக உள்ளே வர்ற, நான் சொல்கிறேன் நீ ஆவிக்குரிய மனுஷனாக வெளியில் வாடா, அப்போ தான்டா உலகத்தில் ஜீவிக்க முடியும், பைபிள் படிக்க முடியும். உன்னையோட நான் நல்லா பைபிள் படிக்கிறவன்டா, 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இந்த பார்வை குறைவில் கூட 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்து படிக்கிறவன்டா. ஏய் நீ கல்ல உபதேசி கல்ல பைபிள் படிக்க வேணான்னு சொல்லு. டே நான் சொல்றத நீ இப்படி புரிஞ்சுக்கிறடா, இது அல்லடா, நீ இப்ப மாம்ச பலத்துல உள்ள வந்துட்டு இருக்கிற, நீ அவரை அடைய நினைக்கிற, நான் அடைந்தவனாய் வெளியே வந்துட்டு இருக்கிறேன், நீ அவரை வாங்கிக்கலான்னு உள்ள வந்துட்டு இருக்கிற, நான் அவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிற தெம்புல உள்ள வந்துட்டு இருக்கேன்டா. இதாண்டா புது உடம்படிக்கை, ஏன்டா இங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க, முதல்ல அவர்கிட்ட போடா, அங்க போடா, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்கிற நம்பிக்கையோட போடா, விசுவாசத்தோட போடா. என்ன விசுவாசம்? விசுவாசம் மட்டும் செய்யற கிரியை 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 இல்லையா கிரியை இல்லையா? நீ நீ கள்ள உபதேசி கள்ள. டேய் கிரியை செய்யணும்டா, அதை நீ செய்ய முடியாதுடா, நீ உள்ள போனீன்னா அவங்க உனக்குள்ள வந்துருவாங்கடா, உனக்குள்ள வந்துருவாங்கடா, உன்னைய நிரப்பிடுவாங்கடா. ஜெரோம் பாடு, நானே வெறுமையாக இருந்த படகை உன்னைய வச்சு நிரப்பிடுவாங்கடா, அப்புறமா நீ நல்லா படிக்கலாம்டா, நல்லா கிரியை செய்யலாம்டா. இதில் இன்னொன்று தெரியுமா, இங்கே வந்து ஒருத்தன் அப்பத்துக்கிட்ட வந்து எனக்கு எப்படியாவது அப்பம் கொடுக்கு, எனக்கு எப்படியாவது அப்பம் கொடுக்கல, என் வாழ்க்கையை நான் ஒடுக்குகிறேன், நான் பரிசுத்த வாழ்க்கை பரிசுத்தம் நான் டே ஓம் பரிசுத்தத்தை வச்சு எதுவும் இல்லைடா, உன்னை பரிசுத்தமாக்க உனக்குள்ள வந்தாருவர், அவரால் தான்டா. பரிசுத்த வாழ்க்கை இல்லைங்கிறியா? அப்படி என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன வேணாலும் பண்ணுவியா? அவர் மன்னிப்பார் நினைக்கிறியா? அவன்கிட்டையாவது பேசலாம், இவன்கிட்ட பேச்சே கிடையாது. ஏன்னா இவனுக்கு என் அப்பாரு யாருன்னு இன்னும் தெரியவே இல்லை. இந்த கேள்வி நான் என்ன வேணா பண்ணுவேன், அவர் மன்னிப்பாரான்னா, அவர் என்னை எப்படி மன்னிச்சாருங்கிறது தெரியவே இல்லை. இதை ரட்சிப்பின் வஸ்திரத்தோட வரல, கலட்டி வச்சுட்டு இருக்கிறான், இவனுக்கு ரட்சிப்பே கிடையாது. இப்ப இவன் செக் பண்ண வேண்டியது இவன்கிட்ட என்ன இருக்கு,
ரட்சிப்பு ஏனா சுயநீதியின் வஸ்திரம் தான் இருக்கு. ரட்சிப்பின் நீதியின் வஸ்திரம் இவன்கிட்ட இல்லை. இவனுக்கு வந்து அப்பார்னா யாரு, பைபிள்னா என்ன, அந்த உள்ளான மனுஷன்னா என்ன, வெளி மனுஷன்னா என்ன. இவன் வெளி மனுஷனா வந்துட்டு இருக்கிறான், நான் உள்ளான மனுஷனா இருந்து வந்து டே அவர் தாண்டா எல்லாம், அவருக்குள்ள நம்ம இருக்கணும், நமக்குள்ள அவர் இருக்காரா, இதை முதல்ல நம்புடா. ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் வந்தா பரிசுத்தம் வந்துருண்டா. விசுவாசம் தாண்டா எல்லாத்துக்கும் வேறா இருக்கு. விசுவாசம் கூட கூட பரிசுத்தம் கூடும்டா, விசுவாசம் குறைஞ்சா பரிசுத்தம் குறையும்டா. முதல்ல விசுவாசிக்க கத்துக்கோடா, அவர் உனக்குள்ள இருக்கிறார். ஐய் ஐய் நீ 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 புது உடன்படிக்கை நீ பாலா, நீ கிருபை கிருபையா கிருபையா. இவன்ட பேச்சே கிடையாது. என் பக்கத்துல இருக்க என்ன சொல்லுவார், இங்க பாரு, நீ பரிசுத்தமா வாழ வேணாம்னு சொல்லல, பரிசுத்தமா எப்படி வாழ்றதுன்னு சொல்ற. ஆனா இவன் அப்படி புரிஞ்சுக்கிறான், ஏன்னா இவனுக்குள்ள இன்னும் பாவத்தின் வேர்கள் இருக்கிறது. இவன் பழைய மனுஷனா தான் உள்ள வந்துகிட்டு இருக்கிறான், நீ புதிய மனுஷனா வெளியே வந்துகிட்டு இருக்கிற, ஆவிக்குரிய மனுஷனா நீ செயல்பட்டு கொண்டிருக்கிற. அவன் ஆதாமுக்குள்ள இருந்து செயல்படுகிறான், நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்து செயல்பட்டு இருக்கிற. இவன்கிட்ட பேச்சே கிடையாது. இவன் இவன் எதாச்சும் பாருங்க, நான் எங்க அப்பாட்ட போய் நான் உங்கள்ட்ட என்ன பண்ணாலும் நீங்க மன்னிப்பீங்களா அப்படின்னு என்னக்கால கேட்க முடியுமா? ஒருத்தன் கேட்கிறான்னா அவன்கிட்ட ரட்சிப்பே இல்லை. அவனுக்கு இன்னும் அப்பான்னா யாருன்னே தெரியல. எழுந்து நிப்போமா, எழுந்து நிப்போமா. உள்ளிருந்து வெளியே போக, உள்ள வெளியே இருந்து உள்ள போகாதீங்க பாஸ்டர், உள்ளிருந்து வெளியே வாங்க. உங்களுக்குள்ள எல்லாம் இருக்கு, கிறிஸ்து இருக்கிறாரு, எல்லாம் இருக்கு உங்களுக்குள்ள, எல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. நித்திய ஜீவனே உங்களுக்குள்ள இருக்கு. அப்படியே நம்புங்க, அப்படியே நம்புங்க. அவரை மட்டும் பைபிளை திறந்தா இயேசுவை தேடி தேடி கதறி கதறி வாசிங்க. இதுதான் புது உடன்படிக்கையினுடைய வெளிச்சம். இதுக்கு மேல பவுலே வந்தாலும் விலைக்கு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு மேல எளிமையா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒன்னே ஒண்ணுதான், அவரை நம்ம மகா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. மாம்சமான திரையை அன்று, இந்த மாம்சத்துல முயற்சி பண்ண திரையை எல்லாம் வழி திறந்து, இத திறந்து மாம்சமான எஸ் திரையை அன்று எஸ் விசுவாசம், அதுதான் என்ன தூக்கம். பரிசுத்தத்துக்கு வேறு விசுவாசம், கிரியைக்கு வேறு விசுவாசம். எல்லா நற்செயல்களுக்கும் நான் மனுஷனா அங்கிருந்து உள்ள வர்றவன் இல்ல. எங்க அப்பா, எங்க ராஜா, என் தகப்பனுடைய ஸ்தானத்துல இருந்து வெளியே வருகிறவன். தில்லா நடப்பேன், எந்த பாவமும் என்னை சறுக்க முடியாது. என்னைய பிடிக்க எங்க அப்பா இருக்கிறாரு. இந்த விசுவாசமே உதவும். இது எப்படி வந்துச்சு தெரியுமா? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். எங்க அப்பாவுடைய அன்பை பார்த்து 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 பொங்குது பாரு. இதனால கிரியை செய்கிற விசுவாசம். மகா மகா பரிசுத்தவும் தீர்ச்சமுகம் நுழைய செய். Okay.